ஒரு நாள் ஆகாரத்துக்கு வேண்டி சொத்து பத்து காசு பெரிய எறும்பு சேர்த்து வச்சது சின்ன எறும்பு சாப்பிடு. தேங்க்யூ. தம்பி, உன் தலைமுறையிலாவது எல்லாருக்கும் இந்த நல்ல புத்தி வரணும். ஏன் ஒரு தண்ணி குடிச்சீங்க? ஹோட்டலுக்கு போவா? ஹோட்டலுக்கே போனது இல்லையே. ஒரு தடவை கூட? அரை தடவை கூட போனது இல்ல. ஹோட்டலுக்கு போயிட்டியா? உள்ள போன வெளியே நின்று பாத்துருக்கேன். இட்லி, வடை, போண்டா, சட்னி, சாம்பார் இதெல்லாம் பார்த்தா நாக்குல தண்ணி ஊறுது. காலம் மாறட்டும், நீயும் ஹோட்டலுக்குள்ள உட்காந்து ஜாம் ஜாம்னு சாப்பிட போற பாரு. ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நீ உழைச்சு சம்பாதி, ஒரு நாளைக்கு மூணு தடவை சாப்பிடலாம். பய நிறைய வரம் தர. ஆஹா, இப்படி இல்ல இருக்கணும் பசங்க. குறைந்ததுமே பொதுக்கள் செய்து பொருள்களை மறைக்கலானார் ஊரையா இவருடைய எதிர்காலத்தை கொடும் விலங்கு கைகளிலே மாட்டப்பட்டு மாட்டப்பட்டு போதும் போதும் உன் ஜோசியம் மைதா மாவில்லைன்னு சொன்ன மளிகை கடைகார் நினைச்சு நீ உனக்கு அப்படிதான் சொல்லணும்.
குடிச்சிட்டு அம்மானு தூங்குறேன். உன்னை பார்த்தா பொழைக்கிற ஆளா தெரியலையா? யோ மனுக்கு மிஞ்சிதான் தானம் தரும். எவனோ ஒரு காஞ்ச பய சொல்லி இருக்கான். தர்மம் தலை காக்கும். ஐயா கருணா மகாராஜா உனக்கு எந்த ஊரு? யாதும் ஊரே யாவரும் கேளு. அப்படினா எனக்கு என்ன தெரியும்? அப்பா அம்மா எப்பவோ இருந்ததா கனவு கண்ட மாதிரி. அடி உனக்குன்னு ஒரு பேராவது உண்டா? இருக்கு. போகுது அதாவது இருக்க. என்ன பேரு? என்ன சிரிப்பு? சிரிப்பு எப்ப வரும்? சந்தோஷத்துல இருக்கும் போது. சந்தோஷம்னா ஆனந்தம். அதுதான் என் பேர் ஆனந்தம்மா. பல 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 எந்த புண்ணியமா எனக்கு ஆனந்தம்னு பேர் வச்சானோ. அடி ஆனந்தமாவே வாழ்ந்துட்டு இருக்கேன். உன் பேரு? மோகி. நீ அட மோகினி ஐயா இரு உன் பேராச்சுக்கு ஒரு சீட்டு பாரு. ஐயோ வேணாம் 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 வேணாம். ஏன் நம்பிக்கை இல்லையா? அது மட்டும் இல்ல உனக்கு ஏதாவது கொடுக்கலாம்னா என் கையில சில்லறையும் இல்லை. பரவாயில்லை கொடுக்கலாங்கிற மனசு இருக்குல்ல அது போதும் மெதுவா வாங்கிக்கிறேன். இப்ப கடனுக்கு பார்த்து பா. ஏதோ கடனுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இதுல கடனுக்கு சோசியம் வேற பாக்கணுமா? பேச வெறிய வள்ளி கணவன் பேரே வழிபோக்கன். வழிபோக்கன் சொன்னாலும் உள்ளம் குழையுதடி. ஆஹா கிளியே ஊனும் உருகுதடி. போதும் போதும். அது ஒரு நொந்து போன வந்துகிட்டு இருக்கான். அவனை பாரு. நம்மளை விடு. என்னன்னா கேட்டீங்களோ அவ்வளவு பண்ணாந்து உங்களுக்கு தர்றா. நீங்க துண்ணுங்க பாத்துக்கோ. பார் இதுல ஒண்ணு இல்ல. பகவான் இப்ப குடுக்கல. இப்ப குடுக்க போறாரு உங்களுக்கு. நீங்க சாப்பிட போறீங்க. நல்லா சாப்பிடணும். நீங்க போல சாப்பிடணும். சரிதா பார் இதா எடுத்துக்கோ. இந்த காகிதத்தை துண்ணு துண்ணு சொல்றேன். துண்ணுறா துண்டு துண்டா கக்குறான் பையன். நான் துண்றேன் அந்த காகிதத்தை பாருங்க. உங்களுக்கு கிர்ன்னு குடுத்துக்கிட்டே இருக்கிறேன் பாருங்க. அப்படி துண்ணா பையா இப்படி துண்ண கூடாதா? தம்பி நீ கைட்டு உன் சங்கிலியே பாத்துக்கோங்க சாமி. இது என்ன சங்கிலி? தங்க சங்கிலி. தங்க சங்கிலி. தங்க சங்கிலி. ஒண்ணு சூது இல்ல. போடுறா போடுறா பொட்டிக்குள்ள. போடு பாருங்க. நேரா பாருங்க. பாத்துக்கோங்க. போடுறா போடு போடு. என் தங்க சங்கிலி? தங்க சங்கிலிதான் வாட்டா மாறிடுச்சு. இது தங்கா முட்டை விடுற வாத்து. போய் உருக்கி தங்கமா பண்ணி சங்கிலியா போட்டுக்கோ. இல்ல சோறாச்சுன்னு போயா. ஜனங்களே இப்போ கீரிக்கும் பாம்புக்கும் கொலை நடக்கிற சண்டை விட போறேன் பாருங்க. எல்லாம் கை தட்டுங்கோ. என்ன என் செயினை ஏமாத்தி வாங்கிட்டு இந்த வாத்த கொடுத்துட்டாருங்க. ஏன் அழற? உனக்கு செயின் தானே வேணும்? ஆமாங்க. கூட வா. இப்போ பண்ண போற மந்திரம் ரொம்ப பெரிய மந்திரம். ஆமா ஆமா. என்ன உன் குட்டை உடைக்கணும்.
நெய் உருண்டை உடைக்க போறாரு. அது பொய் உருண்டை, அதனால உடைச்சே தீரணும். உடைச்சு பாரு பாப்போம். என்ன பார்த்து சொல்லு, உண்மையா சங்கிலி வாத்தா மாறிச்சா? அட பாவி, இத்தனை அறிவாளிங்க பாத்துக்கிட்டு இருக்காங்க பொய்யா, என் மந்திரத்தினால சங்கிலி வாத்தா மாறிச்சு. அப்ப ஏன் மந்திரத்தாலே சங்கிலி வந்துட போகுது? பாரு மந்திரக்காளி, பாரு பாரு, நல்லா கவனிச்சு பாரு, கவனிச்சு பாரு. ஏன் வாய பழக்கிற? மந்திரம் கால் மதி முக்கால், புரியுதா? இந்தயா இதான் செய்யும் பாத்த கொடு. இந்த மந்திரம் எல்லாம் இனிமேல் ஏமாறாரு. இப்படி நல்ல உள்ளம் படைச்ச நீங்க நெடுநாளைக்கு வாழும். யா இனிமேலாவது ஊரை ஏக்காம நல்லா வேலை செய்து போச்சுக்க. சித்தன் சித்தன் மாறு மாறு. வந்து சேர்ந்தாம் பால் மூஞ்ச பாரு மூஞ்ச. மூட்டை கட்டுங்கடா. மூடிய கட்டுறது இருக்கட்டும், வாத்துக்கு வாடக வாடக. இந்த வாத்து வந்த நேரம் தாண்டா என் குட்டு வெளியாயிடுச்சு. போட எங்க அப்பனான இனிமே நான் உனக்கு உதவியா இருக்க மாட்டேன். நாளையில இருந்து உனக்கு போட்டியா இதே தொழில் ஆரம்பிக்காட்ட என்னன்னு பார். போட்டி ஆரம்பிக்கிற மூஞ்சி மோர கட்டியோ நேத்து போறத பய. போட்டி பய போட்டி ஆரம்பிக்கிற. இன்னைக்கு வருமானம் என்னாச்சு? போதங்கச்சி வருமானம் ஆகுது. மானம் தான் போச்சு. அதையும் போச்சு. இப்பதான் தெரியுது எனக்கு ஒரு எதிரி இருக்கிறான். உனக்கு கூடவா? அவ யாரு? யாரோ விலாசம் தெரியாத பைய. வித்த காமிச்சுக்கிட்டு இருக்கும் போது போனி ஆவற நேரத்துல வந்து கலாட்டா பண்ணிட்டான். அப்போ ஒண்ணு செய், எவன் உன்னை கலாட்டா பண்றானோ அவனையே உனக்கு உதவியா வச்சுக்கிட்டான்னா அங்கதான் ஆபத்து. உனக்கு ஒண்ணு தெரியாது. சும்மா இருக்கிற மாட்டே திரட்டிக்கிட்டே இருக்கலாம், ஆனா முட்டை வர மாட்டத்தான் லேசா தடவி கொடுக்கணும். அவன் தடவி கொடுத்தாலும் நிக்க மாட்டான், ஒண்ணுக்கும் அசைய மாட்டான். ஒரே முட்டா எதிர்றான் அவன். ஏன்ன மந்திரத்துல மாங்காய் வரவழிக்கிறிய அந்த மாதிரி அவனும் ஏதாவது செஞ்சுட்டா? நான் இப்ப மந்திரத்துல மாங்காய் வரவழிக்கிறதே இல்லையே, வத்தல தானே வரவழிக்கிறேன். உனக்கு என்ன என்ன வாயாலே ஊறவழிச்சிடுறேன். இந்த மகனே எப்படியோ நீ எல்லாரையும் பைத்தியக்காரனாக்குற, நான் எல்லாரையும் முட்டாளாக்குறேன். எப்படியோ நம்ம பொழைப்பு நடக்குது. வெளியில சொல்லிடாத, வயித்துல மண்ணு விழ புதுவுல அடி விழுமா? தெரியல, வேஷத்தை கலைச்சிட்டு சோத்து தின்னுவா வா. அத்தா அத்தானா யார் யாருக்கு என்னத்தா அப்படி கேக்குறீங்க? இது யாரு கட்டினது? ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நீங்க என்ன கிராமத்துல பார்த்து ஆசைப்பட்டதும் பாடி பாடினதும் அம்மன் கோயில்ல வச்சு என் கழுத்துல தாலி கட்டினதும் கவலைப்படாத ஜீவா உன்னை நான் சீக்கிரம் கூட்டிகிட்டு போறேன்னு நீங்க சொன்னது நான் எப்படியத்தான் மறக்க முடியும்? வரேன்னு சொல்லிட்டு போய் ஏகத்தான் வராமையே இருந்துட்டீங்க. சொல்லுங்கத்தா. என்ன சேகர், குழந்தையோட வந்து சொந்தம் கொண்டாடுறத பார்த்தா? அதெல்லாம் ஒண்ணுமில்ல மணி, வழக்கம் வரதான். உன் தங்க கலாவை கூட்டிட்டு நீ உள்ள போ. நாலு பேர் முன்னால அவமானப்படுத்தணும்னு அங்க வந்த, நடந்ததை மறந்துடு. அது என் வாழ்க்கையில ஒரு மின்னல். என் வாழ்க்கையில அந்த சம்பவம் ஒரு திருவ நட்சத்திரம். அத்தா அத்தா அத்தா, எனக்கு ஆகலைன்னா இந்த குழந்தை முகத்தை கொஞ்சம் பாருங்க அத்தா. நான் உனக்கு சொல்ற கேக்குறிய? சொல்லுங்க. நான் உனக்கு கொஞ்சம் பணம் தரேன், எடுத்துக்கிட்டு கிராமத்துக்கு போயிரு. அத்தா கிராமத்துல மனசுக்கு தான் மரியாதை. ஜீவா, என் மனசுக்கு பிடிச்ச ஒருத்தியோட நான் சந்தோஷமா வாழ்றது உனக்கு பிடிக்கல. உங்க சந்தோஷத்துக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம உங்க வீட்டு கொல்ல பக்கத்துல இருக்கு, அதுக்காவது எனக்கு அனுமதி கொடுங்க. வேற வினையே வேண்டாம். அத்தா இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க? என்ன செய்ய சொல்றேன்? கடல் இல்ல கடல், அதுல உன் குழந்தைய வீசி எறிஞ்சிட்டு நீங்க விழுந்து சாவு போ. யாராவது வந்தா உனக்கு விசில் அடிச்சு நான் எச்சரிக்கை பண்றேன், பயப்படாத.
எடுத்துட்டு வாடா. வேண்டாண்டா, பாவம்டா. பாவமா? அது 100 கிராம் என்னடா வேலை? மூஞ்ச பாரு, போய் எடுறான்னா. நீ பிடிபட்டதும் அவன் ஓடிட்டான் பத்தியா? ஏய், கெட்ட காரியங்களுக்கு உதவி செய்யறவங்க ஆபத்து வந்ததும் பட்டமா பறந்துருவாங்க. நல்ல காரியத்துக்கு உதவி செய்யறவங்க தான் கடைசி வரையிலும் நம்மோட நிலைச்சு நிப்பாங்க. சரி, உன் பேர் என்ன? நல்ல தம்பி. நல்ல தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. அன்புக்கு வணங்கு வள்ளலாரை போ,
சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி வரலாமா? அந்த குழந்தை எந்த நிலைமையில எங்க இருக்கும்? குழந்தை, என் குழந்தை, குழந்தை
நீங்க மண்டபத்துல வெச்சிட்டு போனேன். இப்போ அங்க இல்ல. நீங்க பாத்தீங்களா? அது உன் குழந்தையா? ஆமாய்யா, என் குழந்தைதான். பத்திரமா இருக்குமா? எங்க இருக்கு? எங்கன்னு எனக்கு தெரியாது. ஆண்டவா அதை ஒருத்தகிட்ட பத்திரமா கொடுத்துருக்க. யார் அவர்? எங்க இருக்காரு? யாருன்னு எனக்கு தெரியாதுமா. உன் குழந்தை அவர்கிட்ட தாமா இருக்கு. ஐயோ கடவுளே, இப்ப நான் எங்கேன்னு தேடுவேன். குழந்தை காணாம போயிடுதுன்னு கவலைப்படாதம்மா. உனக்கும் உன் குழந்தைக்கும் ஆண்டவன் அனுகிரகம் எப்பவும் உண்டு. பாத்தியா, போமா, ராம போ. தெய்வமே, குழந்தை இல்ல, குழந்தை குழந்தை பின்ன 16 அடியா இருக்கும். அவ்வளவுதான் இருக்கும். குழந்தை குழந்தை இல்ல, குழந்தையா? குழந்தையதான் எங்க இருக்கு? போலீஸ்காரையா, இந்த குழந்தை எப்படியோ வண்டிக்குள்ள வந்துருச்சுங்க. இது யார் குழந்தைன்னு புரியல. உனக்கு புரிய வேண்டாம், எனக்கு புரியும். ஸ்கூலை விட்டு குழந்தை எடு. தெரி கொடுக்க, நீ போம்மா, துரைய நான் கவனிச்சுக்கிறேன். குழந்தை ஏமச்ச? அது என் கை உருத்தது. குழந்தைக்கு சின்ன குழந்தை இல்ல, அதுக்காக அது மெதுவா இருக்கிறது. படுக்க வச்ச, படுக்க வச்சியா? அப்புறம் நீ ஏன் ஓடுற? அது இல்ல, என் கூடயே ஓடி வருதாலும் பாப்போம் அப்படின்னு. குழந்தை தானே, ஓடி வரும் வரும், அதுக்கு பல வருஷங்கள் ஆகும். அது திருட்டு தனி எனக்கு தெரியும். ஆமா, உங்க உருவத்துல எத்தனை பேர் இருக்கீங்க? ஏன், நீ பாக்குற இடத்துல நான் இருக்கிறேனா? இல்ல, உடாதங்க இல்லவே இல்ல. பொக்கு பொக்குன்னு வந்து நிக்கிறீங்களா? அதுக்காக பார்த்தேன். ஏன் நிக்காது? போலீஸ் இல்ல, புக நுழையாத இடத்துல எல்லாம் போலீஸ் நுழை. அப்போ இன்னைக்கு பூராவும் இங்கதான் இருப்பீங்க? இன்னைக்கு போறேன் என்ன, வாழ்நாள் பூராவும் இங்கே வட்டம் விடுவேன். அப்ப லீவே கிடையாதா? லீவ் இருக்கு, ஆனா நான் எடுக்கிறது. ஏன், அந்த நாளை பார்த்து குழந்தைய பார்சல் பண்ணலாம்னா? சிரிக்காதே, அதுதான் இங்க நடக்காது. நான் யார் தெரியுமா? சாதாரணமான காமாலே. படே காம், படே காம். கடைசி தடவை சொல்றேன், யாக்கிரதையா நடந்துக்கோ. பி கேர்ஃபுல், பி கேர்ஃபுல். யார் பெத்த பிள்ளையோ? மோகினி, மோகினி, இன்னைக்குன்னு பார்த்த வராம இருந்துட்டாள. எனக்கே சமயத்துல கேள தண்ணி கிடைக்கிறதில்ல. உனக்கு பாலுக்கு நான் எங்க போக போறேன்? ஐயோ, இந்த மோகினியுடைய விலாசியா தெரிஞ்சு வச்சு தொலைக்கிறியே. பெத்தாதான் பிள்ளையா? டேய், இனிமே நான் தாண்டா உனக்கு அப்பேன். நம்மால வாழ முடியுமா இல்லையான்னு பாத்துருவோம். வாழ நினைத்தால் வாழுவோம், வழியாய் அத்தறி குடுக்கே பாடுறான். நல்ல வேலை உண்மைய ஒத்துக்கிட்டான். இனிமே இவன் மாலை பிடிச்சுக்கிட்டு நம்ம சுத்த முடியாது. ஏகமா போமா? ஆமா, அவாடி. ஜனங்களே, இது என்ன? மாங்கோட்டை. மாங்கோட்டையில் என்ன கோட்டை? காஞ்சி போன வத்தல் கோட்டை. எல்லாம் மாங்கோட்டைய போட்டுதான் மரம் விளைவிப்பான். நான் வத்தல் கோட்டைய போட்டு மாங்கா மரம் வரப்போகுது. பாருங்க பாருங்க, மந்திரம் இல்லை, மந்திரம் இல்லை, ஜலத்தில் இல்லை, எல்லாம் பகவான் செயல். பகவான் செயல். உடனே பகவான் கிட்ட பார், கொண்டாட போற பார்.
சும்மா காமிக்க வரல இல்ல இல்ல உங்களுக்கும் வயிறு இருக்கு வயிறு இருக்கு விலை விலைக்கு பசிக்குது பசிக்குது அதனால உங்க கையில இருக்கிற கால்லாம் அரைனா உரணா எல்லாத்தையும் இங்க போட்டுட்டு போயிடும் நம்பருக்கு கொடுக்கும் போடாம போவாதீங்க பாவம் பாவம் போடுங்க 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 எல்லாம் போடுங்க இருக்கிறதெல்லாம் போடுங்க வேணும் நிறைய நல்ல வேலை இப்ப வண்டிய ஆரம்பத்திலே வந்திருந்தா இந்த சில்லறை இங்க சேர்ந்திருக்காதப்பா நான் யார்கிட்டையும் எப்பவும் எதையும் கேட்கறதே கிடையாது முதல் முறையா உங்ககிட்ட உதவி கேட்கிறேன் ஆனா எனக்காக இல்ல இந்த குழந்தைக்கா மாட்டினியா இந்த பாரு தங்கறதுக்கு ஒரு இடம் வேணும் இந்த குழந்தை படுத்து பொருள் அளவுக்கு ஒரு சின்ன இடமா இருந்தாலும் போதும் இந்த உதவி செய்வியா செய்வேன் ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா என்னது இந்த தொழில் ரகசியத்தை எங்கேயும் வெளியே விடக்கூடாது என் குட்டை உடைச்சு விடக்கூடாது சரி நான் யார் ரகசியத்தையும் யார்கிட்டையும் சொல்றதே கிடையாது நேற்றுக்கு சொன்னதெல்லாம் விளையாட்டுக்கு தான் அப்ப குழந்தைக்கு என்ன உனக்காக ஒரு பங்களா தர்றேன் அதுல ஒரு இல்ல உன் பேர் என்ன ஆனந்த ஆனந்தமான பேரப்பா உன் பேரு என் பேர் கபாலி ஆனந்த குழந்தை யாரும் குழந்தையா இப்ப என் குழந்தை மாதிரி தான் அப்பவும் குழந்தை ரகசியத்தை வெளியே சொல்லலவா என்ன ஆனந்தா இதான் நான் சொன்ன பங்களா எப்படி இருக்கு நீ வேடிக்கா சொன்னாலும் என்ன பொறுத்த மட்டும் இது பெரிய பங்களா தான் குழந்தை வளர்க்கறதுக்கு இந்த இடம் போதுமில்ல குழந்தை என்ன ஒரு பெரிய குடும்பமே நடத்தலாம என்ன விட்டுட்டா இது யார் என்ன உனக்கு தெரியுமா இது இதுதான் என் தங்கச்சி தங்க அச்சல ஊத்துனது மோகி நின்னு பேரு இது யாருன்னு தெரியுமா பேரு ஆனன்ன அன்னைக்கு சொன்னனே என் எதிரின்னு எதிரி என்கிற பக்கத்துல கொண்டு வந்து குடி வைக்கிறிய அப்படிதான் எதிரின்னா எப்பவுமே எதிர்க்காவே இருக்கணும் ஆனந்தம் இருக்கானே ரொம்ப நல்லவன் ஏன் எண்ணத்தை மாத்திக்கிட்டேன் நீ இந்த வீட்ட பெருக்கி இறுக்கி கொஞ்சம் சுத்தம் பண்ணு நான் வர்றேன் வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டே ஆனா என்ன ஆனா நீ வண்டி கட்டி இருப்பேன்னு நினைச்ச நான் மட்டும் என்ன நினைச்சேன் சரி எப்படியோ ஜோடி சேர்ந்தாச்சு யார் இந்த ஜோடி அங்க எங்க பாக்குற இந்த பக்கம் பாரு அட இங்க பாரு சொன்னா எங்க எங்க வா நான் கேட்டது குழந்தையோட அம்மாவை பத்தி யாருக்கு தெரியும் குழந்தைய பத்தி கேளு சொல்றேன் சொல்ல அது பெரிய கதை கோவில்ல வச்ச குழந்தை காணா போச்சா சரி உன் புருஷன் பேர் என்னம்மா குட் மார்னிங் ஹலோ சேகர் வாங்க வாங்க உட்காருங்க எங்கே மேடம் தூரம் ஒண்ணும் இல்ல உங்களை பார்த்து ரொம்ப நாளாச்சு பார்த்துட்டு போறேன் கொஞ்சம் இருங்க ஒரு கம்ப்ளைண்ட் அதை முடிச்ச ஆமாமா முதல்ல அதை முடிச்சிடுங்க சொல்லுமா உன் புருஷன் யாரு ஏமா பேரை சொல்றதுக்கு தயக்கமா இருக்கா அப்ப விலாசத்தையாவது சொல்லு என்னம்மா பேசாம இருக்கிற காணா போன குழந்தைக்கு அப்பா இருக்காருல்ல இருக்காரு அவர் யார் எங்கிருக்காரு இந்த விவரம் எல்லாம் எனக்கு தெரியாதுங்க அவரை நான் அடிக்கடி சந்திச்சிருக்கேங்க அவ்வளவுதான் இவ்வளவு விவரம் தெரிஞ்ச நீ இந்த நிலைமைக்கு எப்படி ஆளான அதுதாங்க வேடிக்கை கள்ளங்க கபடம் இல்லாத கிராம வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருந்த என்ன அவர் சந்திச்சார்
எனக்கு இனிப்பு பலகாரங்கள் வாங்கி கொடுத்தார். என்ன கார்ல கூட்டிகிட்டு போனார். அதுல நான் மயங்கிட்டேன். கார் சவாரியையும் இனிப்பு பலகாரத்தையும் வச்சுதான் என் கற்பை அவர் எட போட்டாருங்கிறது எனக்கு அப்புறம்தாங்க தெரிஞ்சது. பாவம், உன் மேல நான் ரொம்ப குழந்தை எப்படியும் கண்டுபிடிச்சு கொடுக்க முயற்சி செய்ய. போயிட்டு வாமா. நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. மிஸ்டர் சேகர், அந்த பொண்ணோட நிலைமை பாத்தீங்களா? ஐயோ பாவம், அவ என்ன செய்வா? சமூகம் ரொம்ப கெட்டு போச்சு. இதோ பாருங்க, சீக்கிரம் நீங்க கல்யாணம் செய்திருக்கல, அப்புறம் உங்களை கட்டாயப்படுத்தி யார் கழுத்துலயாவது நானே தாலி கட்ட வச்சிருவேன். ஆமா, ஏதேவே நீங்க பேசுறத பார்த்தா எனக்காக ஒரு பெண்ணை நீங்களே ரெடியா பார்த்து வச்சிருக்கீங்க போல இருக்கே. ஓஹோ, அதுலயே லாபமுடைய பாக்குறீங்களா? ஐயோ, என் மூர்த்தியாவது பாரு. கடவுளே, அட ஆண்டவரே, நீ கொடுத்தாலும் கொடுத்த அதான குழந்தை கொடுக்க கூடாதான். நான் அழை வைக்கிறேன், இன்னும் கொஞ்ச நேரம் போனா அது என்ன அழை வைக்கும் போல இருக்கு. என்ன அழை வச்சிடும் போல இருக்கு. பண்ணாங்க இப்படி. மகனே, இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் உங்க அண்ணனுக்கு யாரு குருநாதன். வேற யாரு? நீதான். உங்க அண்ணன் டூப் மந்திரவாதி, நீ நிஜ மந்திரவாதி. உன் மந்திரத்துல முதல்ல நான் மயங்கினேன், இப்ப குழந்தை மயங்கிடுச்சு. நீ வெறும் மோகினி இல்ல, மயக்கிற மோகினி. இல்ல, மயங்கின மோகினி. அப்போ என் முகம் அவ்வளவு மோசமா? அவ்வளவு அழகா இருக்கு. முகம் மட்டுமா, மனசு கூடத்தா அழகா இருக்கு. மயங்காம வேற என்ன செய்யறது மோகினி? நீ சொல்றது என் மனசுல படலன்னு சொல்றேன். ஐயோ ஐயோ, இது கூட புரியல. அம்மா, இது எதுக்கு தெரியல. தம்பிக்கு, தம்பிக்கு. ஐயோ, உங்க அண்ணன் வந்துட்டாரே. போய் சமாதானம் சொல்லு. இல்ல, நீ போய் சொல்லு. அதனால இந்த குழந்தை பிழைக்கணும். நல்ல வேலை ஒண்ணு இருக்கு, ஆனா உனக்கு பிடிக்காது. திருடுறது. இன்னொன்னு இருக்கு, அத சொன்னா உனக்கு பிடிக்காத. சொல்ல. ஜெயில். ஏதாவது நல்ல வேலையை சொல்லுனே, சும்மா விளையாடுற. தங்கச்சி, சத்தம் காதுல கேட்டுச்சா? தூர் எடுக்கிறவன் ஏன் ஆனந்தா? இந்த தூர் எடுக்கிற வேலை நீ செஞ்சா என்ன? நீ நினைக்கிறபடி நல்ல உழைப்பு, நல்ல லாபம். அது சரி, அதுக்கு முதல் வேணுமே. ஏன் இந்த வாளி கயிறு இதெல்லாம் வாங்க வேண்டாம். அதுக்கு என்ன ஆகும்? என்ன ஆகும்?
இவர் என்ன வருது அட நீ சொல்றத பார்த்தா உன்கிட்டே பணம் இருக்கு போல இருக்கே பொக்கே வை தாத்தா கிட்ட பொடி இல்லாம இருக்கலா பொம்பளை கிட்ட துட்டி இல்லாம இருக்கவே இருக்காது வச்சிருக்கியா உடம்பு பூரா பணமாவே இருக்க ஆமா நீ ஒரு பணம் காய்க்கிற மரம் தானோ நீ ஆசைப்பட்டா பணம் என்ன என்கிட்ட இருந்து பவுனே கிடைக்கும் அப்படியா சுத்தமா அடிப்பியா ஒரு சொட்டு தண்ணியும் ஒரு கொட்டாங்குச்சி அழுக்கு இருந்தா சுட்டு வேண்டாம் நீ செய்யறியே இல்லையே நீ சொன்னதுல பாதி கிணறு சுத்தமானது மாதிரி சொல்ல பாக்கமாவா கூலி நீ கேக்குறத குடுக்கறேன் இப்படிதான் சொல்றாங்க முதல்ல அப்புறம் குடுக்க மாட்டாங்கறாங்க பாப்பா புரியுதுங்களா நிச்சயமா வா கேக்குறதுக்கு அசிங்கமா இருக்கு டபர் ஆனாவ காணாவா மாத்து அப்படி இல்ல உனக்கு தெரியாது கண்ணா இனிக்குதா இனிச்சுத்தானே தீரணும் இதுக்காகத்தானே இந்த அண்ணன் தங்கச்சி வேஷம் எல்லாம் எங்க அது கலைஞ்சு போயிடுமோன்னு எனக்கு கவலையா இருக்கு அந்த முட்டாள் சேகருக்கு உண்மையில முகம் இருக்கிற வரைக்கும் கட்டாய நம்ம வேஷம் கலையாது இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இந்த நாடகம் சேகருடைய சொத்தெல்லாம் எப்ப உன் பேருக்கு மாறுதோ அப்பவே நம்ம நாடகத்துல சீனும் மாறும் ஆனாலும் ஆசைக்கு நீ அழகுராஜா நீங்க இருக்கும்போது உங்க கண்ணு முன்னால இன்னொருத்தரோட காதல் மொழி பேசும்போது எனக்கு உயிரே போகுது என்ன செய்யறது ஏமாற்றத்தை தானே உலகம் விரும்புது கலா நமக்கு வேண்டியது ஆஸ்தி அதை பிடிப்போம் அது வரைக்கும் நடிப்போம் பள்ளிக்கூடம் புலியும் நானேதான் பாத்தியாடா முகமூடியை எடுத்த உடனே குட்டு வெளிச்சமாகி போச்சுது இப்படிதான் நம்ம நாட்டுல ரொம்ப பேர் முகமூடி போட்டுக்கிட்டு தெரியறான் அது தெரியாதபடி அவன் புலி சிங்கன்னு சொல்லிக்கிட்டு பூமாலை போட்டு போயிருந்துகிட்டு இருக்கிறோம் என்னாக்காடி என்ன இந்த ஏரோப்ளேன் என்ன விட இதா இது நாலனாதான் அது இருக்கட்டான் இத கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா தெரியாதே இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேணா அமெரிக்காவில ரைட் சகோதரன் இருந்தாங்க ஒருத்தர் பேரு வில்ஃபர்ட் ரைட் அதாவது இது வேற ஊதாங்குழல் அல்ல ஊதாங்குழல் ஊதாத குழல் அர்த்தம் ஊதுகுழல் சரி இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அது வண்ணாட்டு பூச்சி அதுதான் இல்ல வண்ணத்து பூச்சி வண்ணம்னா கலர் பல கலர் இது உடம்புல இருக்கிறதுனால வண்ணத்து பூச்சின்னு சொல்லுவாங்க பெரிய பட்டதாரி இலக்கணத்தை எங்கிட்ட புட்டு புட்டு வைக்கிறிய பட்டதாரியும் இல்ல நான் படிக்கவும் இல்ல ஒரு வாத்தியார் வீட்டுல குடியிருந்தேன் அவரு பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பாரு அதுங்க மண்டையில ஏறல எல்லாம் என் மண்டையில வந்து ஏறி போச்சு அது எங்கிட்ட கொண்டு வந்து இறக்குறிய நான் யாரு தெரியுமா தெரியுமே மந்திரவாதி மந்திரவாதி ஆமா மந்திரவாதி என்ன தெரியுமா என்ன என்ன ஒரு சாமான் இல்லாம செஞ்சு போடுவேன் நினைச்சா அட ஏன் நீ செய்ய போற சாயந்தரம் இதுல ஒரு சாமான் இல்லாம பசங்க அள்ளிட்டு போறான் வியாபாரம் கெடுது நீ போ வந்த வேலை முடிச்சது மந்திரவாதி மிஸ்ல எடுத்து ஓடுறாரு இல்லையா யோ 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 மிஸ்ல எடுத்துக்கிட்டு வந்தியா போய
அரஞ்சனா என்ன திருடனா அயோக்கியனா என்ன வந்து கேக்குறத மாதிரி நீ நீ சொல்லாதே நான் சொல்லணும் திருடனா கெட்டவன் அயோக்கியனா பாரு கொண்டா பாரு இங்கே வச்சிருக்க நீ எந்த இடத்துலயே வச்சிருக்க நிஜமா அழுகல இல்ல சரி போ யோ வா வா இப்போ ஊதுனியே இப்போ ஊதுனியே இப்போ ஊதுனியே ஓஹோ வாயால சவுண்ட் குடுத்தா சரி நீ மந்திரவாதி செய்தாலும் செய் போ செல்வம் ராசா இனிமே உனக்கு ஒரு குறையில இதெல்லாம் என் சொந்த தயாரிப்பு எப்படி நல்லா இருக்குல்ல இனிமே நல்லா நிம்மதியா தூங்கலானே நல்லா தூங்கு என்ன பசிக்கும் போது இத பாரு மேல கை நீட்டு அப்படியே தம்மால்னு ஓடியாரும் அடே என்ன உங்க அண்ணன் விக்கல்ல விசில் அடிக்கிறாரு ஏதாவது புது வித்தை கத்துக்கிட்டு வந்திருக்கிறாரா இந்த உலகத்துல இவர் புதுசா கத்துக்கிறதுக்கு வேற என்ன பாக்கி இருக்கு பைக்குள்ள பாருங்க என்னது இங்க விசில் இது எப்படி வாய்க்குள்ள போச்சு ஏதாவது புரிஞ்சுதா முழிக்கிறீங்களே முழுங்கிட்டார் ஐயோ இதுவரைக்கும் உண்மைதான முழுங்கிட்டு இருந்தாரு இது எப்படி முழுங்குவாரு இப்ப எப்படியாவது எடுக்கணுமே எப்படி முடியாத எப்படி எடுக்கிறது அண்ணன் எப்படி உட்காரவை பாரு உனக்கு வேணும் சொன்னா கேக்குறியா சும்மா இருக்கிறதுல எப்ப பார்த்தாலேதான் பாத்தீங்களா விசில் உள்ளே இருக்கட்டும் சொல்றாரு அது எடுத்துடணும் அப்புறம் இந்த உலகத்துல வேற யார் போய் சொல்றது ஆமா விடாதீங்க இன்னும் கொஞ்சம் வாய் தரப்போய் ஐயோ இன்னும் கொஞ்சம் அப்படியே அப்படியே ஏன் கபாடி இதத்தான் திக்கிறதா சும்மா இதான் போய் தெம்பனா பையன் கிடைச்சு பதினாறாவது நாளாவது அவனுக்கு பேர் வைக்கணும்னு சொன்னிய அவனுக்கு என் கையால ஒரு சன்மானம் பண்ணணுமே கையில காசு இல்ல இத எடுத்த ஆமா இத நீ எடுத்தியா இல்ல திருடனியா எடுக்கிறதோ திருடுறதோ என்ன பொறுத்த அளவுக்கு ரெண்டு ஒண்ணுதான் எடுத்த மடையன் பார்த்துட்டான் லக்குன்னு உள்ள போட்டுக்கிட்டேன் உள்ளாக்குல போய் மாட்டிக்கிட்டேன் அண்ணே உன்னை விட்டு இந்த திருட்டு பழக்கம் போகாது போலிருக்கேன் சும்மா அது குழந்தையில இருந்தே ரத்தத்துல ஊறிடுச்சு ஒரு நாள் அந்த தொழில் செய்யலன்னா ஜுரம் வர்ற மாதிரி இருக்கு போய் போய் இதைய திருடணும் அது சொல்லு விசில் திருடுனது கேவலம் தான் விசில் என்ன நாளைக்கு பார் வெள்ளி கிண்டிய கொண்டாடுற பார் கபாடி நான் வெறுக்கிற காரியங்களை இந்த திருட்டு ஒண்ணு சரி உனக்கு தெரிஞ்ச அந்த வேலை நான் இனிமே செய்யல குழந்தைக்கு பேர் வைக்கணும் நீ வச்சிட்டிய அதுக்காக தான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்க என்ன பேர் வைக்கலாம் எனக்கு தெரிஞ்சா உன்னையும் கேக்குறேன் அப்படி சரி எனக்கு யோசனை தோணுது என்னது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரே சீட்டில் எழுதி குலுக்கி போடுவோம் குழந்தையே எடுக்கட்டும் எந்த பேர் வருதோ அந்த பேரை வைப்போம் நீ எப்படி வைக்கீங்களோ எனக்கு தெரியாது இந்த குழந்தை என் கண்ணுக்கு சமம் கண்ணை போல வளர்க்க போறேன் அதனால கண்ணான ஒரு பேர் வைக்கணும் இருங்க இருங்க கண்ணுக்கு சமம் கண்ணை போல கண்ணான பேரு என்னங்க கண்ணன் வச்சிட்டா கண்ணு ஒரு வாட மனக்கவலைகள் மறந்ததம்மா
வெள்ளை மொழியோ வெள்ளை மனமோ அன்பை கொள்ளையிடுமோ தெரியுமா? தெரியுமே, திருவருட்பா பாடினாரே. அவரே தான், விடாதே விடாதே விடாதே.
அவரை பார்த்து சாமியார் சொன்னாராம், ஆஹா இதோ போறான் மனிதன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ உள்ள போன அத்தனை பேரும் முருகன் தான் அர்த்தம். எதுக்காக சாமியார் அப்படி சொன்னாரு? யாருக்கு மனசு சுத்தமா இருக்கோ அவன் மனசுல ஆண்டவன் குடி இருக்கிறதாக அர்த்தம். அதுக்கு என்ன செய்யறது? கிணறு சுத்தமாகணும்னா என்ன செய்யறது? கட்ட தண்ணி இறைக்கணும். அதே போல சமுதாயம் சுத்தமா இருக்கணும்னா கட்ட பசங்களை உதைக்கணும். உதப்பமா மானமே பறிபோக இருந்தது. அந்த நேரத்துல இவர் கடவுளா வந்து என்னை காப்பாத்தினார். தப்பு தப்பு தப்பு. கடவுளாகவோ கடவுள் மாதிரியாகவோ வர்றதுக்கு இந்த மனிதனுக்கு என்னமா யோக்கியதை இருக்கு? நான் மனுஷனா வந்துதான் உனக்கு உதவி செய்தேன், காப்பாத்தனதான் விளம்பரப்படுத்தார். ஏன்னா என்னுடைய கடமை உணர்ச்சி அடிபட்டு போய் விளம்பரம் தான் முன்ன வந்து நிற்கும்.
செவ்வாயிதழ் எடுத்து பிள்ளை மலச்சிரிப்பில் பிள்ளை வருவான். திங்கள் முகம் எடுத்து செவ்வாயிதழ் எடுத்து பிள்ளை மலச்சிரிப்பில் பிள்ளை வருவான். தத்துவம் நடை நடக்க தண்டை குரல் கொடுக்க சித்தம் குளிர வைக்க முத்தம் தருவான். செல்ல கிளியே மெல்ல பேசு, தென்றல் காற்றே மெல்ல வீசு, போலியா உன்னோடு என்னென்னமோ பேசணும்னு ஆசையா வந்தா. பொழுது விடிஞ்சதும் பேசிக்கிட்டா போகுது. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் நீ நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே வர. சரியா சொன்னேன். கண்ணை என் கைக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப மாறிட்டேன். பாசம் பாசம்னு சொல்றாங்களே, அது என்னங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சது. இந்த குழந்தையின் மேல் உண்டான பாசத்தினால நான் ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசை ஏற்பட்டுடுச்சு மோகினி. எனக்கு ஆசை ஏற்பட்டுடுச்சு. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க. நான் தான் அப்பா ஆயிட்டனே. நீ அப்பா ஆயிட்ட மட்டும் போதுமா? அம்மா வேண்டாமா? எனக்கு அந்த இடத்தை தரக்கூடாத. தர வேண்டியதுதான். எப்பா எப்ப நீ என்ன கட்டிக்க போற? கொஞ்ச நாள் போட்டும். குழந்தைய வளர்க்கறதுக்காக என் சொந்த சுகத்தை கொஞ்ச நாள் ஒத்தி போட முடிவு பண்ணிருக்கேன். புரியுது. என்னை கட்டிக்கிட்டா கண்ணனை வளர்க்கறதுக்கு இடைஞ்சலா இருப்பேன்னு நீ கணக்கு போடுற. ஆமா. அப்போ கண்ண மேல எனக்கு பிரியலன்னு நீ நினைக்கிறியா? இருக்கிற பிரியம் எங்க போயிடுமோன்னு பயப்படுறேன். எப்படி? உள்ளத உள்ளபடியே சொல்லட்டுமா? சொல்லித்தானே ஆகணும். நான் உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் உனக்கு குழந்தை வேணுங்கிற ஆசை வரும்ல? ஏ, அப்படி ஒரு ஆசை வரக்கூடாத. அது தப்பா? சேச்சே, தப்புன்னு யார் சொன்னா? உனக்கு குழந்தை பிறந்துட்டா இந்த குழந்தையின் கதி என்ன ஆகுமோன்னு தான் யோசிக்கிறேன். இனிமே உன்னை நம்ப வைக்க முடியாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் சொல்றத கேளு. இந்த உலகத்துல தானா பிழைக்க முடியுங்கிற தைரியத்தை என் கண்ணனுக்கு உண்டாக்கிட்டு உன்னை நான் தாராளமா கட்டிக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கேன். கொஞ்சம் என்ன, எத்தனை வருஷம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன். நீ என்னை கட்டிக்கிட்டாலும் சரி இல்லைன்னாலும் சரி, நீதான் என் புருஷன், நான் தான் உன் பொஞ்சாடி. கண்ணா, அவ அழுதுகிட்டு போறடா. போட்ட அவ சிரிப்ப விட உன் சிரிப்பு தாண்டா எனக்கு முக்கியம். வயசான காலத்தை தான் மகன் அப்பனுக்கு சம்பாதிச்சு போடணும். நீ இப்பவே சம்பாதிக்கிறேன்னு சொல்றாடே. நீ தான் சொன்னிய. நான் சொன்னேன் திருவிட கூடாது, பேய் சொல்ல கூடாது, திக்க எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லல? ஆமா. நான் ஏதோ ஒரு வேலை செய்ய போறேன். டாடா.
நல்லா சொன்னா சரி வர்றா ஆனந்தா வரண்டா கண்ணா அல்லாம் வைத்தியம் பண்ணுங்க டாக்டர். மாலை சார். டேய் கேட் தரது போதுரா. தரக்காது சார். அங்க என்ன வண்டி வரணும். நீ பெரிய சர்வீஸான கட்ட போட்டுருக்கடா. ஆமா சார். ரொம்ப கெட்டிக்காரனா இருக்கானே. சோம்பி ஏரியா கிச்சன் கேட்காம சுறுசுறுப்பா இந்த வேலையாவது செய்யறானே. இவனுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்புங்க. டேய் பையா உனக்கு எவ்வளவுடா வேணும்? உங்க இஷ்டம் சார். ஆசீர்வாதம் பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி
தங்கச்சி, உன் எண்ணத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேம்மா. ஆனா உன் கையில இருந்து தவறது சின்ன குழந்தை தானே? அண்ணா, அந்த சின்ன குழந்தை இப்ப இவ்வளவு பெரிய பையனா இருப்பான்ல, அத நினைச்சு பார்த்தேன். உன் பேர் என்ன கண்ணா? அதான் நீயே சொல்லிட்டியே. என்ன? கண்ணன். எந்த புண்ணியவதி பெத்த பிள்ளையோ, ஒவ்வொரு வார்த்தையும் தேங்காய் உடைக்கிற மாதிரி உடைக்கிறானே. உனக்கு அம்மா இருக்காங்க? அம்மாவா அப்படின்னா யாரு? ஒண்ணு புரியலையே. ஆறாவே ஆண்டவன்னா யாருன்னு குழந்தைங்க கேட்டாலும் அர்த்தம் உண்டு. இவன் அம்மாவே யாருன்னு கேக்குறானே. ஏண்டா தம்பி, உனக்கு அம்மாவை தெரியாது? அப்போ உனக்கு அம்மா கிடையாதா? அம்மாவுக்கு அம்மாவாவது உண்டாடா? ஆனா ஒரு தாத்தா இவன் யாராவன், எதுக்கு எடுத்தாலும் புரும் புரும் மாட்டுக்கார மாதிரி. அண்ணா ஒருவேளை இதம்மா விசாரிப்போம். ஏண்டா தம்பி, அப்ப உனக்கு வேற யாருதான் இருக்கிறா? அப்பா பேரு ஆனந்தன். சரிதாம்மா, இது நம்ம கேஸ் இல்ல. அம்மா இந்த சைக்கிள் என்ன விலை? இதுக்கு பணம் கொடுத்து ஒன்னால கட்டுப்படியாவாது. உனக்கு தேவையா? நீ எடுத்துக்க. இதோ இருக்கப்பா இத கூட நான் வித்துருவேன். இது என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேனா? இன்னொருத்தருக்கு வீணா சொல்ல கொடுப்பான. ஓஹோ, இன்னொருத்தர் ஆயிட்டேனா? சரி, நான் இங்க வந்ததே தப்பு. வந்தது சரிதான், போறதுதான் தப்பு. போதும் போதும், பேச்சுல ஒண்ணு குறைச்சல இல்ல. யாரோ பாப்பாங்க, கைய விடு. அதேப்பா, உனக்கு எவ்வளவு பயம் இருக்கு? எனக்கு அப்படித்தான் இருக்கும். ஐயா, பொம்பளைங்க பயத்துக்கும் ஆம்பளைங்க பயத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இது பரம்பரை பயம். பயப்படாத, நான் நெருங்கிடுச்சு, நானும் நெருங்கத்தான் போறேன். கண்ணா வாடா. கண்ணா, யாருப்பா? கண்ணா, நீ என்னடா கேக்குற? அட, அம்மானா யார்ப்பா? வந்து அம்மானா அம்மா தான். யாருன்னு கேக்குறேன். ஓ, இதா இதா அம்மா. ஐயா, போய் சொல்ற, அது அக்கா இல்லக்கா? இதுக்கு தான் போய் சொன்னேன். என் கழுத்துல மூணு முடிச்ச போட்டிருந்தா புள்ளை இப்படி அடிச்சு கேப்பானா? ஆரம்பத்திலிருந்தே பழக்கத்தை கொண்டு வந்திருந்தா இன்னைக்கு அம்மா யாருன்னு கேப்பானா? ஐயா, இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்துகிறியா? இந்த பொம்பளைங்களே இப்படித்தான்ப்பா. நான் கடிதம் விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அம்மானா யார்ப்பா? கடவுள். கடவுள்னா அம்மா? அம்மா அப்பா ரெண்டு பேரும் யார் பெரியவங்க? அம்மா தான் பெரியவங்க. ஏன் அப்படி? கஷ்டப்பட்டு பெத்ததும் அம்மா, சுகமா சொல்லிக்கிறது அப்பா, அதனால அம்மா தான் பெரியவங்க. அப்ப என்ன பத்தி அம்மா யாரு? ஊருக்கு போயிருக்காங்கடா. அவங்க எப்ப வருவாங்க? வருவாங்கடா. எப்ப வருவாங்க? ஊர் விட மாட்டாம். சைக்கிளா? அதே ஒரு ஆள் வேற. ஏய், இது மாதிரி நெஜ சைக்கிள் பாத்துக்க. நீ நிச்சயம் வாங்கிட்டு வந்த உலகம் இப்ப வாங்கிட்டு வரேன்டா. கவலைப்படாதே. கவலைப்படாம எப்படி அண்ணா இருக்க முடியும்? அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் என் குழந்தைய கண்டுபிடிக்க முடியலையே. நேரம் வரலையே தங்கச்சி. மரத்துல உள்ள அத்தனை காய்களும் ஒரே நேரத்திலேயே பழுத்துருது. காலம் வரும்போது தான் கனியுது. அதே போல நேரம் வரும்போது குழந்தை மாட்டிக்கிறான். என்னங்க? எனக்கு ஒரு யோசனை. உனக்கு யோசனையா? வந்ததே கிடையாது. அப்படின்னா நெருக்கடி. சொல்றத கேளுங்களே. நான் சொல்றத நீ கேள. சொல்லுங்க. குழந்தை கிடைக்கல? இல்ல, தங்கச்சியை கொண்டு போய் குழந்தை விட்டு விட்டுருவோம். சாயந்தரம் அவசியம் உங்களுக்கு எலுமிச்சி மழை தேய்க்கிறேன். இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. அக்காவை கூட்டிட்டு போய் அவங்க புருஷங்கிட்ட சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வேண்டாம்மா, அந்த சிரமத்தை அண்ணனுக்கு கொடுக்க வேண்டாம். என் புருஷ மனசு எப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறக்கூடியதானே மனசு. ஏங்கா, அஞ்சு வருஷம் ஆகியும்
உங்க புருஷ மனசு மாறாமலா இருக்கும். கச்சிதன் கச்சிதம் இது கணக்கச்சிதம். தங்கச்சி உன் புருஷனும் மனுஷன் தானே, மாறலன்னா மாத்துவோம். இந்த பாரு நீ கவலைப்படாத, உன் புருஷன்கிட்ட கொண்டுட்டு போய் உன்ன வாழ வைக்கிறனா இல்லையான்னு பாரு. குடும்பம் நடத்தக்கூடிய பொம்மை, ஓவிய பொம்மை, உங்களுக்கு ஏத்த ஜீவிய பொம்மை சார். எங்க இருக்கு எங்க இருக்கு பொம்பளை பொம்மைன்னு ஒண்ணு? ஏன் எலும்பு உடையில இருக்கு? அங்க இருக்குது. பதஷ்டப்படப்படாது. கூடவே வாங்க, கூடவே வாங்க. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், மெல்ல 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 இந்த தங்க சிலையை பாருங்கள் பாருங்கள். அத்தா என்னங்க? அங்கே என் முகத்தில் விழிக்கிறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம்? அதை உண்டாக்குனதே நான் தாங்க. ஜீவா எவ்வளவு அழகான பொண்ணுன்னு உங்க கண்ணுக்கு காட்டுறதுக்காக நானே வலுக்கட்டாயமா இப்படி அலங்காரம் பண்ணி உங்க முன்னால கொண்டாந்து நிறுத்தி இருக்கிறேன் சார். இத நீ என்னடா சொல்றது? அவ வந்து நிக்கிற கோலமே சொல்லுதே. சார் சார், உடையிலதான் சார் மாற்றம், உள்ள அதே உள்ளம், அதுல நிரம்பி இருக்கிற அன்பும் அதே அன்பு சார். ஏடி கடைசியா இந்த வேலையில இறங்கிட்டியா? அப்படியெல்லாம் பேசாதீங்கத்தா. அஞ்சு வருஷமா தேடி அலைஞ்சும் காணாம போன குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. உங்களை பார்த்தாலாவது என் வேதனைக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் நம்பித்தான் நான் இங்க வந்து. இன்னுமா என் நிலைமை உங்களுக்கு புரியல? அத்தா என் முகத்தை பாருங்கத்தா. நான் ஏன் பாக்கணும்? அதான் பக்கத்திலே இருக்கிறானே பருண்கார, அவன் பாக்கட்டும். பேசாதே, நீ புதுசா புடிச்ச காதலன்னு என்கிட்ட அறிமுகப்பட்டு வந்திருக்கியா? வாய மூடுறா. என் தங்கடா, அது என் தங்க. மறுபடியும் இது மாதிரி வார்த்தையில் சொன்னேன், உன் குரவளை கடித்து ரத்தத்தை குடிச்சு அவரை விடுங்க. என்ன மாதிரி ஈர மனசு உள்ள பொண்ணு இருக்குதான் இத மாதிரி அயோக்கிய பயனுக்கு குளிர் விட்டு போச்சு. வாயால கண்டிக்க முடியாதவங்க கையால தான் கண்டிக்கணும். கட்டிய கனவேங்கிறதுக்கு வேணும் நீங்க மன்னிக்கலாமா? ஆனா கடவுள் ஒரு காலத்துல மன்னிக்க மாட்டார். டேய் நான் சொல்றேன்டா, பயரறிஞ்சு சொல்றேன்டா, என்னைக்காவது ஒரு நாளைக்கு. நான் அப்பவே சொன்னேன் இங்க வர வேண்டாம். நான் சொன்னது சரியா போச்சேன். இனிமேலாவது இந்த விஷயத்துல நீங்க தலையிட வேண்டாம். இது என் தலைவிதி. வாங்கண்ணா வாங்கண்ணா போலாம். பாத்தியாடா படுவாவி பயல, இந்த பத்திர மாத்து தங்கத்தை விட்டுட்டு எவக்காலே விழுந்து கிடக்குறியே, நீ ஒரு மனுஷனா? வாமா போலாம் வாமா. அத்தா இத்தனை வருஷமாச்சு, இன்னும் சேகருடைய ஆஸ்தி நம்ம கைக்கு வந்த பாடில்லையே. என்ன செய்யறது, நீயும் ஆடாத ஆட்டெல்லாம் ஆடுற, நானும் பாடாத பாட்டெல்லாம் பாடுறேன், ஆனாலும் அசைய மாட்டேங்கிறானே. அதான் எனக்கும் ஒன்னும் புரியல. கவலைப்படாத, சந்தர்ப்பம் கிடைக்கலனாலும் அதை உண்டாக்கிட்டு வலைய வீசு. சரி, வசீகரமா பேசு. கனிஞ்ச பழம் எத்தனை நாளைக்கு தான் காம்புல தூங்கும்? கீழே விழுந்துதான் ஆகணும். நீ பேசுனதுதான் நான் கேட்டேன். ஒண்ணும் இல்ல சேகர், வந்து கலானா சும்மா பயப்படாத மணி, பயப்படாத. நீ ரொம்ப கெட்டியா, நான் தான் முட்டாள். ஆச நாயக்க அண்ணனா நாடகத்துல தான் நடிக்க முடியும், ஆனா வாழ்க்கையில நடிக்கிறதுக்கு ரொம்ப திறமை வேணும். கலா வந்தே, நானும் அண்ணனும். அழகான கண்ணங்கள், அபாயகரமான எண்ணங்கள். என்கிட்ட பணம் பறிக்கவா இந்த நாடகம்? ரொம்ப மணி, மேற்கொண்டு இந்த நாடகத்தை எங்கேயும் யார்கிட்டையும் தொடரார். நல்ல என்ன
தீர்மானத்தோடு எங்க போறான்னு தெரியல. இனிமே இங்க இருந்த ஆபத்து. வா உடனே கிளம்பிடும். இவ்வளவு நாளா நம்ம போட்ட திட்டம் என்ன ஆகிறது? அதை நிறைவேறதுக்கு என்ன செய்யணுமோ அதை வெளியிருந்தே செய்வோம். போ உள்ள போய் பெட்டி படிக்கல எடுத்து வா. உருண்டு ஆக்கிரமத்துக்கு சரியான தண்டனை. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என்ன வலது கால் புண்டிக்கப்பட்டிருச்சா டாக்டர்? சேகரன் நல்லா கவனிங்க ப்ளீஸ். தேங்க்ஸ். நீயா ஜீவா? ஜீவா, பரிசுத்தமான உன் முகத்தை பார்க்க என்னாலும் முடியலையே. இந்த பாவிய பார்க்க உனக்கு மட்டும் எப்படி ஜீவா மனசு வந்தது? என்னத்தான் அப்படி சொல்றீங்க? உங்க கருணைக்காகத்தானே நான் காத்திருந்தேன். ஜீவா, நீ எவ்வளவு நல்ல. உன் அருமை தெரியாம நான் உன்னை கொடுமைப்படுத்தின, அளவுக்கு மீறி நான் உனக்கு கஷ்டம் கொடுத்தேன். எந்த காலால நான் உன்னை எட்டி உதைச்சனோ அந்த கால் இருக்கிற நிலைமைய பாத்தியா? ஐயோ, இது என்ன கோலம்? உங்களை கம்பீரமா நடக்க வச்சு அந்த கால் எங்கத்தான்? அந்த கால் எங்க? ஜீவா, நான் ஒழுங்கா நடக்கலைங்கிற குத்தத்துக்காக எனக்கு கிடைச்ச தண்டனை. ஒரு பாவம் அறியாத உன் உறவை நான் துண்டிச்சேன். ஆண்டவை என் காலையே. ஜீவா, அதுக்கப்புறம் தான் நான் உனக்கு கிடைச்சிருக்கேன். ஜீவா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்களுக்கு சேவை செய்யறதுலதான் என் வாழ்க்கைக்கு ஒரு நிறைவு கிடைக்கும். வணக்கம்மா. வாங்கண்ணா, வாங்கய்யா. அப்பா, நீங்க அடிபட்டு கிடந்தப்போ இந்த பையன் தான் உங்களுக்கு உயிர் தண்ணி கொடுத்துருக்க. அப்படியா ராஜா? நீயா எனக்கு உயிர் தண்ணி ஊத்துன? அது எந்த தண்ணியோ எனக்கு தெரியாது. நல்ல வேலை தொப்பில ஓட்டையில இருந்திருந்தா தண்ணி பூரா கொட்டி இருக்கும் இல்லப்பா. கண்ணு ராஜா, உனக்கு என்னடா வேணும்? அதான் அன்னைக்கு எட்டையெல்லாம் குடிச்சீங்களா, அது போதும். எப்பா உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணுங்க? நீங்க எல்லாம் நல்லா இருந்தா சார். அப்பாவும் பிள்ளையும் ஒரே எண்ணத்தோட இருக்கிறாங்க. அது இருக்கட்டும். உங்க உடம்பு எப்படி இருக்குங்க? அந்த விபத்தினால அவர் வலது கால் துண்டிக்கப்பட்டிருக்கு. நடக்க முடியாது. இனிமே நான் அப்படி நடக்க கூடாதுன்னு தானே எனக்கு இந்த தண்டனை. உன் பேர் என்னப்பா? ஆனந்தங்க. ஆனந்தா, உன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீயும் உன் பிள்ளையும் எனக்கு செஞ்சிருக்கிற உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனந்தா, என் வீடு மாம்பழம் பனங்கள் பார் பக்கத்துல இருக்குது. உனக்கு எப்போ எந்த உதவி தேவையோ நீ தாராளமா என்ன வந்து கேட்கலாம். நன்றிங்க. வணக்கங்க. வரணும்.
அம்மா கும்பிடு. பொம்மை கரும்மா வரேன். போயிட்டு வா. சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி சக்கர கட்டி ராஜாத்தி என் மனச வச்சுக்கோ காப்பாத்தி சந்தன கட்டி மேனியிலே நான் சாஞ்சுக்கவா சொல்லு மகராசி Thank you.
நீ எப்போ நே வந்தே முதல் பிளேட் பாடல அப்பவே வந்துட்ட ஆமா நீ ஏன் இன்னைக்கு ஜோசியம் சொல்றதுக்கு வெளிய போல மனசு என்னமோ மாதிரி இருக்குது அண்ணா மனசு என்னமோ மாதிரி இருக்குன்னு முதல் பிளேட் எனக்கு சொல்லிச்ச என்னன்னு சொல்லிச்சி என்னன்னு சொல்லிச்சா என்னடா நேத்து பொறுத்த பொண்ணுங்க எல்லாம் பொழுது குட்டிகளை வச்ச வச்ச வச்சது பெத்துக்கிட்டு கச்ச கச்சக்கன்னு வீட்டுல சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தது நம்ம வீட்டுல மட்டும் ஒரு சத்தம் கூட காணுமே நாம கிளிக்கூண்டை எடுத்துக்கிட்டு ஒரு சுத்திரமே அப்படின்ற கவலை தானே எனக்கு உனக்கு வேற வேலையே இல்ல எனக்கு வேலை இல்ல உனக்கு மனசுக்கு பிடிச்சவனா பார்த்து கல்யாணம் பண்ணணுமேன்ற கவலை உள்ள வேலை தானே எனக்கு என்ன சொன்ன என் மனசுக்கு பிடிச்சிருந்தா உனக்கு சம்மதம் தானே எம்மதமா இருந்தாலும் சம்மதம் சொல்லு ஆளை அள்ளிக்கிட்டு வர்றேன் அண்ணே இங்க வா குழந்தையோட ஒருத்தர் இருக்கிறாரே கல்யாணம் கட்டிக்க போறேன் கேளு கல்யாணம் ஆகாம குழந்தையோட ஒருத்தர் இருக்கிறாரே ஆனந்த ஒண்ணும் உன் கல்யாணம் சிறப்பா நடத்துறதுக்கு நான் எதுவும் செய்ய தயார் அப்பா 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 அக்கா உங்க அப்பா என்ன வரலையா உங்க அப்பா வரணும் போறையும் நான் தான் பாத்துட்டு இருக்கேனா ஆமா எங்க அப்பா போகும்போது வரும்போது நீ வாசல்ல நின்னு முறைச்சி பாத்துட்டு அவங்க அம்மா கூட ஊர் போயிருந்தாங்களே அவங்க வந்துட்டாங்க எங்க அம்மா மட்டும் ஏன் வரல அவங்க எப்படிடா வருவாங்க ஏன் வர மாட்டாங்க கண்ணா உங்க அம்மா யாருன்னு யாருக்கடா தெரியும் உங்க அப்பா தெரியும் அவருக்கும் தெரியும் ஆமா கண்ணா நீ கோயில கிடந்த இப்ப நீ அப்பா கூப்பிடுறிய அவர் உன்னை தூக்கிட்டு வந்து வளர்க்கறாரு உனக்கு அப்பா விட அம்மா விட போடா இல்ல நீ போய் சொல்ற எனக்கு அம்மா இருக்காங்க அவங்க ஊர்ல இருக்காங்க அப்பா அப்பா கிட்ட சொல்லிடாத ஏண்டா உன் பேச்ச கேட்டு அப்பா என்ன வெட்டினான் வச்சிருவாரு நான் என்ன முட்டாளா கண்ணா அப்பா அப்பா நான் உன் அப்பா தாத்தா நீ என் பிள்ளை தாத்தா உங்க அம்மா ஊருக்கு தாத்தா போயிருக்காங்க நிச்சயமா வந்துருவாங்க இந்த இவ பேச்ச நம்பாத அவ போய் சொல்றாடா டேய் நல்லா இருக்கு நாடகம் எத்தனை நாளா இந்த திட்டம் இப்படி ஒரு பானத்தை போட்டு என் பிள்ளை எங்கிட்ட பிரிச்சிடலாம்னு கணக்கு போடுறியா நீ போடுற கணக்கு தப்பு நீ நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு திட்டமும் போடல நாடகமும் ஆடல என்ன ஏன் என் பிள்ளை கிட்ட போய் சொன்னேன் ஏதோ சும்மா சொன்னேன் எங்க அம்மா ஊர்ல இருந்து எப்ப வருவாங்கன்னு கண்ணா கேட்டா அதுல இருந்து ஆரம்பமாச்சு விளையாட்டா ஒவ்வொன்னா சொல்லிட்ட அதுவும் என்ன மறந்து உன்ன நீ மறந்துட்டேன்னு எனக்கு எப்பவோ தெரியும் அப்பவே நீ என்ன மறந்துட்டேன்னு எனக்கும் தெரியும் அன்னைக்கு நீ எந்த வட்டத்துக்குள்ள மாட்டினியோ அதை விட்டு இன்னை வரைக்கும் நீ வெளியே வரல மோகினி பாசத்துக்கு கட்டுப்பட்டு ஆசை இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆசைக்காக பாசத்தை விட்டு கொடுக்கணும்னு நீ சொல்ற அப்படித்தானே இல்ல நான் ஒண்ணு அவ்வளவு கேவலமான எண்ணம் கொண்டவ இல்ல எனக்கு தெரியும் எப்பவும் நீ ஒரு பெண்ணாத்தான் இருக்க முடியுமே தவிர ஒரு குழந்தைக்கு தாயாக இருக்கவே முடியாது அதனால்தான் அன்னைக்கே உன் ஆசைக்கு வேலையை போட்டு என் கடமையை நான் காப்பாத்திக்கிட்டேன் நிறுத்து உன்னை எனக்கு நல்லா புரியும் உனக்கு இதயமே கிடையாது ஒரு பெண்ணோட மனச புரிஞ்சுக்க முடியாத நீ ஒரு மரக்கட்டு சுயநலக்கார மோசக்கார அக்கா கூட சண்டை போடாத என்ன பாக்குற அடிக்கத்தானே வந்தேன் அடி கொல்ல என்ன அறியாம என் மனச உன்கிட்ட பறி கொடுத்தேனே அதுக்காக அடி உன்னை என் புருஷனா நினைச்சேனே அந்த குத்தத்துக்காக அடி எல்லாத்தையும் விட இத்தனை காலமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேனே அந்த பாவத்துக்காக உன் கையாலே என்னை ஒரேடியா கொன்னிடு கொன்னிடு
என் கண்ணனை அடிச்ச கண்ணா பேசுறா கண்ணா என்ன போவ எதுக்காக அடிச்சேன் அவளை அடிக்கிறதுக்கு நான் யாரு அப்படி என்ன அவ இல்லாத சொல்லிட்டா ஐயோ ஒரு நிமிஷத்துல என்ன நான் மறந்துட்டேனே கடவுளுடைய படைப்பில யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாத பிராணியா இருந்த நான் மனுஷனா மாறி உடனே மிருகமா மாறிட்டேனே மிருகமா மாறிட்டேனே ஐயோ மிருகமா மாறிட்டேனே மருந்து ஒவ்வொரு மாத்திரையிலும் பத்து பத்து மாத்திரை உள்ள போடு கிளாஸ் நிறைய தண்ணியை ஊத்து கரை அதாவது நீலகிரி தண்ணியா இருக்கு இருக்கு இருக்குல்ல அது ஒரு அம்சம் ஊத்து அமராஜன் இருக்கும் இருக்கு சார் பாதி பாட்டில உட அதுக்குள்ள கொட்டு நல்லா கிண்டு என்கிட்ட குடு மருந்து சாப்பிட்டு நிம்மதியா இருக்க தளபதி தாங்கலே தாங்கலே இவ்வளவு மருந்தையும் போட்டு கிண்டி கொடுக்க சொல்றீங்களா உங்களுக்கு தளபதி ரொம்ப காலத்து சர்வீஸ் போல இருக்கு என்னுடைய உத்தியோக சர்வீஸ் உனக்கு தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் சார் உனக்கு தெரியாத நீ சின்ன பையன் அந்த உத்தியோக சர்வீஸ் எத்தனை இருக்கோ அதை எல்லாம் தாண்டும் அதாவது என் தாத்தாவுக்கு தாத்தா இருக்கானே இருக்காருங்களா இருக்கப்படாதே அவன் செத்துட்டானே அதாவது அவன் காலத்துல தலைமுறையா தாண்டி 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 என்னோட வந்து நிக்குது அருப்பாப்புல என் பசங்க இருக்காங்க அவங்களுக்கு என்ன ஆகுமா ஏதாகுமா மருந்து இல்லப்பா ஊசி ஒதுக்கினியோ அதே குழந்தைய மருந்து கடையில் போய் மருந்தை திருட்டு வரக்கூடிய அளவுக்கு ஜூனியர் ரவுடியா தயார் பண்ணி வச்சிருக்கியா வா 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 என் புள்ள திருடுனா இல்ல என் பிள்ளையா திருடுனா கண்ணா நீ திருடுனியா இல்லப்பா நான் திருடல சீட்டு கொடுத்து மருந்து கொடுத்தங்க வாங்கிட்டு வந்த பாத்தீங்களா என் புள்ள திருட மாட்டாங்க பாரு அதெல்லாம் நம்ம கையில் வச்சுக்காத நம்ம கிட்ட பேசா தர நீ நேர ஸ்டேஷனுக்கு வா அங்க வந்து பேசிக்க எழுந்துரு குழந்தை வளர்க்கிற முறை இதுதானா நீ ஒரு உண்மையான தகப்பன இல்ல சார் ஆமா சார் என்ன உளர்ற இளமையில அவன் வாழ்க்கையை நீ பாழாக்குற அந்த பிஞ்சு உள்ளத்தை நஞ்சாக்குற இல்ல சார் அப்படிலாம் சொல்லாதீங்க மூடு வாய் எனக்கு தெரியும் ஆமா இந்த பையனை நீ இப்படியெல்லாம் கெடுக்கிறே
அவங்க அம்மா ਉਹਨੂੰ ஒண்ணு கேக்குறது இல்லையா? இல்ல சார், எங்க அம்மா ஊர் பேர்க்கங்க, இன்ன வரவே இல்ல. ஓஹோ, அதனால தான் உங்க அப்பா வருங்காலத்தோட விளையாடி உன்னை நாசமாக்குறானா? ஐயோ ஐயோ, இல்ல சார், இல்ல. சத்தியமா சொல்றேன். இவன் அப்பா அம்மா கூட இவன் அப்படி வளத்துக்க மாட்டாங்க. அவ்வளவு கவனமா வளக்குறேன் சார். அப்படினா இந்த பையன் சார் கொஞ்சம் அப்படி வரீங்களா? பாட்டி துள்ளவன் பையனை பாத்துக்க. அப்பா! பயப்படாமா இங்க இருந்து வந்துறேன். சரிப்பா. ஏண்டா ராஜா? உனக்கு என்னடா பிடிக்கும்? உங்க அப்பா பிடிக்கும். அப்பாவ திங்க முடியாதுடா. உனக்கு சாப்பிடுறதுக்கு என்னடா வேணும்? சாக்லேட். நல்ல வேளை தற்சமயம் என்கிட்ட அதான் இருக்கு. இந்தாட கண்ணு. ஒண்ணுதானா? ஒருத்தன் குழந்தை பிறந்ததுக்காக ஒண்ணுதானே கொடுத்தான். நீ சாப்பிடுற ராஜா. அப்படியா? ஆமா சார். அவன கோயில்ல இருந்தா கண்டெடுத்தேன். அவனுடைய அப்பா நான் தான் அவன் நம்பிக்கிட்டு இருக்கான். விவரம் தெரிஞ்சா ரொம்ப ஏங்கி போயிடுவான் சார். இதெல்லாம் அவனுக்கு தெரிய வேண்டாம் சார். ஓஹோ, அப்போ அவங்க அப்பா அம்மா யாருன்னு இதுவரைக்கும் உனக்கு தெரியாது? தெரியாது. ஆனா கண்ணனை பொறுத்த வரையிலும் அவனுக்கு அப்பா அம்மா எல்லாமே நான் தான் சார். இருந்தாலும் சின்ன வயசுல இந்த மாதிரி திருட்டு காரியத்தை செய்யற அளவுக்கு நீ சந்தர்ப்பம் கொடுத்துருக்க கூடாது. ஒரு தடவை அவன் ஜெயிலுக்கு போயிட்டான், மறுபடியும் அவனை யாரும் ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. ஆனந்தா, இவன் இந்த நாட்டுக்கு வருங்காலத்துல வழிகாட்டியாகலாம், இந்த நாட்டு மக்களுக்கு தலைவராக. அப்படிப்பட்டவன் இப்பவே சமூகத்துக்கு விரோதி ஆகலாமா? கூடாதுல்ல. அதனால உடனே அவனை ஒரு பள்ளிக்கூடத்துல சேர்த்துட்டு மறுவேல பாரு. பள்ளிக்கூடத்துலயா? என்ன யோசிக்கிற? சரி சார், எப்படியா சேர்த்தறேன் சார். ஐயா, கும்பிடு சார். வர சார். வணக்கம். ஹலோ. ஏ, நம்ம செல்வத்துக்கு இன்னைக்கு ஆறாவது பிறந்த நாள். ஆண்டவனே, இந்த நல்ல நாள்லயா அவர் என் பிள்ளைய பத்தி ஒரு சந்தோஷமான தகவல் கிடைக்காதா? என்னங்க இது, விழா நடக்கிறப்போ வேதனைப்படுறீங்க? விக்கிரகம் இல்லாத கோவில் அபிஷேகம் நடத்துற மாதிரி இருக்குதே இந்த விழா. ஜீவா, இந்த விழாவை எப்படி தொடங்குறதுன்னு எனக்கு தெரியல. ஒளி வீசுற இந்த மெழுகுவர்த்திய யாரை விட்டு ஊத சொல்றது? வணக்கம் சார். வாங்கப்பா, வாங்க. வா ஆனந்தா, வா. ஆனந்தா, நல்ல சமயத்தில் நல்லவங்க வருவாங்க. வந்துட்டேன். ஜீவா, கண்ணு, எனக்கு உயிர் தண்ணி ஊத்துனா இல்லையா? அதனால இந்த பிறந்த நாள் விழாவில் இவனே நம்ம மகனா இருக்கட்டும். ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே இருக்கட்டும். கண்ணா, என்ன பண்றது? ஊதம்மா, ஓ ஆனந்த, ஏன் பேசாம இருக்கிற? ஏதாவது கேட? சத்தியமா இருக்கீங்களா? அடடடே, அதல்ல, உனக்கு ஏதாவது உதவி தேவையான்னு கேக்குறாரு. ஆனந்த, நான் உன் சகோதரர் மாதிரி, நீ என்கிட்ட உரிமையோட எதை வேணாலும் கேட்கலாம். கேட், உனக்கு ஏதாவது உதவி வேணுமா? ஆமாங்க, உதவி வேணுங்க. பண உதவியா? எவ்வளவு வேணும்? ஐயோ, எனக்கு எதுக்கு பணம்? படிப்பு உதவி வேணும். படிப்பு உதவியா? யாருக்கு? எனக்கா? நீங்க ஒண்ணு. ஐயா, என் பிள்ளையோட வாழ்க்கை இருந்து போகாம அறிவு விளக்க நீங்க தான் ஏத்தி வைக்கணும். அடடே, இவ்வளவு நாளா இவனை படிக்க வைக்காமலா இருந்த? ஆமாங்க, நான் இருக்கிற இடத்துக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் ரொம்ப தூரம். அதனால பிள்ளைய தனியா அனுப்ப பயமா இருக்குங்க. நான் வேற தினமும் வேலைக்கு போய் ஆகணுமே. கவலைப்படாதீங்க. எங்க பிள்ளைய நாங்க எப்படி படிக்க வைப்போமோ அதே போல உங்க பிள்ளை இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்திலேயே சேர்த்து படிக்க வைக்கிறோம். நன்றி. நீ விரும்பினா இவனை லண்டனுக்கு கூட அனுப்பி படிக்க வைக்கிறேன். கண்ணனை பள்ளிக்கூடத்தை சேர்க்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சு தினமும் கார் அனுப்புறேன். போதுமா? இந்த உதவியை நான் எப்படி மறப்பேங்க? இது போதும். எப்படியோ என் புள்ள ஒரு சின்ன மந்திரி ஆயிட்டால் தான் அது போது. கிடக்கு ஆண்டவன் உங்க ஆசையை ஆசீர்வதிக்கிட்டோம். ஆனந்தனுக்கு ஆனாவராசம் என்ன இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. போக வர வண்டி வரும், போங்க. இப்ப
விஷேஷம் சேகர், அப்ப உங்க மனைவி அவங்க உள்ள இருக்கிறாங்க. தங்கச்சி, அம்மா சாருக்கு காபி கொண்டுட்டு வர சொல்றேன். தங்கச்சி, அடாடாடா தங்கச்சினா நீ வர்றிய. சரி, இந்த இன்ஸ்பெக்டர் காபி கொண்ட கூடும். தங்கச்சி, முதலாளி கூப்பிட்டார். என்னங்க கூப்பிட்டீங்களா? இவங்க உங்களுக்கு தெரிஞ்ச முகம்தான். 5 வருஷத்துக்கு முந்தி ஒரு ஏழை பெண் குழந்தைய காணாமல் சொல்லி உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாளே, அவதான் இந்த ஜீவா. என்னது, உங்க மனைவி இவங்களா? ஆமா, உள்ள மறிய ஜீவாவை என் மனைவியா ஏத்துக்கிட்டேனே தவிர ஊரறிய ஏத்துக்கல. அவ கர்ப்பமானதுக்கு அப்புறம் விதிவசமா அவளை விட்டு விலகிட்ட. அந்த குற்றத்திற்கான தண்டனை எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் நான் மறுபடியும் என் ஜீவனோட இணைஞ்சிட்டேன் மிஸ்டர் சுந்தர். நான் ஜீவனோட இணைஞ்சிட்டேன். ஏதோ நடந்து போச்சு. என்ன மன்னிச்சிடுங்க, என்ன மன்னிச்சிடுங்க சார். காணாம போன எங்க குழந்தையை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மறுபடியும் உங்களை நான் வேண்டிக்கிறேன். காணாம போன குழந்தை? ஏமா, உங்க குழந்தை எந்த இடத்துல காணாம போச்சுன்னு சொன்னீங்க? கோயில். எத்தனை வருஷம் இருக்கும்? இனியோட சரியா 5 வருஷம் ஆயிடுச்சுங்க. காஃபி சாப்பிட்டு அஞ்சு வருஷம். அம்மா, உங்க குழந்தை யாருன்னு தெரிஞ்சு போச்சு. யார் என் குழந்தை? என் குழந்தை யாரு? யாருங்க? இப்ப வந்துட்டு போனானே கண்ணா, அவன் தான் உங்க குழந்தை. கண்ணா, என் குழந்தை. கண்ணா, என் குழந்தை. இன்ஸ்பெக்டர் சார், கண்ணா ஆனந்தோட பிள்ளைங்க. சத்தமே அப்படித்தான். 5 வருஷத்துக்கு முந்தி கோயில்ல ஆனந்தம் கண்டெடுத்து வளர்த்த குழந்தைதான் இப்போதைய கண். இது உங்களுக்கு எப்படி தெரியுங்க? ஆனந்தனே என்கிட்ட சொன்னான். அதுவும் இன்னைக்கு தான் சொன்னான். அப்படின்னா சந்தேகமே இல்லை. கண்ணை ஏன் குழந்ததா? கண்ணை ஏன் குழந்ததாங்க? என்னங்க, நான் இப்பவே போய் கண்ணனை கூட்டிட்டு வந்துருங்க. அவசரப்படாதீங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க. சட்டப்படி குழந்தைய நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன். அவர்தான் என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாரு. அப்படி நான் என்ன பாவம் செஞ்சேன்? யாரதான் என்ன பாவம் செய்வாங்க? இருந்தாலும் இந்த ஆம்பளைகளுக்கு இவ்வளவு கோபம் கூடாது இல்லையடா கண்ணா? இருந்தாலும் இந்த பொம்பளைங்களுக்கு இவ்வளவு ரோஷம் கூடாது இல்லடா கண்ணா? என் ரோஷம் எல்லாம் இந்த முகத்துக்கு முன்னால எம்மாத்திரம். என் கோபம்லாம் இந்த கண்ணுக்கு முன்னால பொசுங்கி போடுமே. கண்ண போற முஞ்சி பாரு. பேச மாட்டீங்க, பேசுனா நிறுத்த மாட்டீங்க. கடைசியில் என்னையே மறந்துடுங்க. கண்ணா சொல்ல, வீட்டுக்கு வாய, ஏதாவது சாப்பிட்டு போல. வா அண்ணா. வாப்பா. என்ன, சேகரோட ஆஸ்திக்கு வாரிசான அந்த பையன் உயிரோட இருக்கானா? ஆமா, அந்த புள்ள சேகர் கைக்கு கிடைக்கிறதுக்கு முந்தி நம்ம கைக்கு வந்துடணும். வந்த அவன் இங்க மறைச்சு வச்சு சேகருக்கு ஆனந்தம் எழுதுற மாதிரி ஒரு கடிதம். சேகர், ரூபாய் 2 லட்சத்தை ஒரு ரகசிய இடத்துல குறிப்பிட்ட ஆளிட்ட கொடுத்தா உன் பையன் உனக்கு உயிரோட கிடைப்பான்.
இப்படி காணந்த எப்படி நம்ம ஐடியா பிரமாதம் போங்க அம்மா அந்த குறிப்பிட்ட ஆள் யாரு சார் அடடே வந்துட்டியா வா வா கலா இப்ப நான் சொன்னேனே இவர்தான் பைல்வான் பக்கரி ஆனந்த இருக்கிற இடத்துல அவனுக்கு வேண்டாத ஒரு ஆள் நமக்கு வேணும்னு தேன இவரு கிடைச்சார் பக்கரி நான் சொன்னேனே அந்த இடத்துல போயிரு அந்த சின்ன பையலை நான் எப்படியாவது கொண்டு வந்துறேன் அப்புறம் சேகரை மிரட்டி என் காரியத்தை சாதிச்சுட்டு உன்னையும் நல்லா கவனிச்சுக்கிறேன் என்ன அந்த பைய ஆனந்தன் எப்படியாவது தொலைக்கணும் அது எனக்கு போதும் வெரி குட் வா அப்புறம் சொல்லு அப்புறம் என்ன இங்க உன் படிப்பு முடிஞ்சதும் உன்னை லண்டன்ல கொண்டு போய் படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்க சேகரையா அது எங்க அப்பா இருக்கு நான் என்னத்தடா கண்டேன் நான் உன்னத்தடா கண்டேன் அந்த லண்டன் சொல்றாங்களே கடலையெல்லாம் தாண்டி ஆகாசத்தையும் தாண்டி அந்த அப்பா இருக்குதான் அடே அப்பா ஏன்பா நாங்க போயிட்டா நீ என்னப்பா செய்வ அதுதான்டா எனக்கும் தெரியல சரி நாங்க திரும்பி வந்துட்டா திரும்பி வந்துட்டாளா டேய் ஏரோப்ளான்ல ஏரோப்ளான் அந்த திடல்ல உன்னை பாக்குறதுக்கு திமு 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 நிறைய கும்பல் இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் இப்படி இப்படி இப்படிலாம் ஓடி அவங்க அப்படியே இப்படி தள்ளி முன்னால வந்திருப்பேன் அவ அப்படின்னு பேர் வந்து நிற்கும் நீ மொல்லமா அவளுடைய கதவை திறந்து இப்படியே எட்டி பாப்பேன் நான் இங்கே இருந்து கண்ணா அப்படின்னு சொல்லு சரி ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு அப்புறம் அப்புறம் என்ன இன்ஸ்பெக்டர் சொன்ன மாதிரி பெரிய மந்திரி ஆயிடுவேன் சொல்லு 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 அப்புறம் சொல்லத்தான்னா மனசு கஷ்டமா இருக்கு நீ மந்திரி ஆன உடனே பெரிய கார்ல நீ ஊர்வலம் வருவ உன்னை பாக்குறதுக்காக நான் கையில ஒரு சின்ன மாலையோட தெரு ஓரத்துல நின்னுகிட்டு இருப்பேன் நீ என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுவேன் முச்சுக்கிறீங்களே ஒரு வழியா காரை பார்த்து முடியுங்க சேகரை அனுப்பிச்சாரா ஆமா ஆமா அவரு கான்வென்ட்ல இருக்கிறாரு கான்வென்ட்லயா ஆமா கான்வென்ட் அதான் இங்கிலீஷ் பண்ணி கொடு என்னயா காரியெல்லாம் ஒரு அமகரமா இருக்குது எனக்கு வேண்டிய ஒருத்தர் என் பிள்ளைய இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிறேன்னு சொல்லியிருக்காரு இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துல சேர்க்கிற அளவுக்கு வசதியான ஒருத்தர் உனக்கு வேண்டியவரா அப்போ குடிசில இருந்து ஒரு நாள் கோபுரத்துக்கு போனாலும் போயிடுவேன் ஐயோ ஐயோ என்ன மறந்துடாதையா என்ன கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கையா என்னம்மா இது ஆரம்பத்திலேயே அச்சாரம் போட்டுட்டு ஏப்பா நேரம் ஆகல ஆமா கண்ணா கண்ணா ஏ கண்ணா அப்பா நான் இங்க இருக்கேன் பாத்தியா உன் பிள்ளை அவன முந்தைய டாப் போயிட்டான் ஏன் பிள்ளை அச்சா இந்தாப்பா டாப் கொஞ்சம் கீழே இறங்கு டிரைவர் 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 நானும் வரேன் டிரைவர் நீ எதுக்கு பள்ளிக்கூடத்துல சேர போறது உன் பையன் நீ இல்ல அது சரிதாங்க என் புள்ள முதல் முதல்ல பள்ளிக்கூடத்துக்கு போகுது என் ரெண்டு கண்ணால பார்த்து நான் சந்தோஷப்பட வேண்டாமா டிரைவர் 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 சும்மா இருப்பா ஏதா ஆசைப்படாது ஏத்துக்க என்னமா உங்க அப்பா வீட்டுக்கார மாதிரி என்ன மறிக்கிற நீ ஏற உள்ள ஏறியா ஏறி ஏறு ஏய் நவரா பாப்பா ஏய் என்ன டிரைவர் பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி நடுவே நிறுத்திட்டு இருக்கேன் அட கொஞ்சம் பொறுத்துக்கப்பா சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அப்படியா வரங்க
ஆனந்த கிட்ட இருக்கக்கூடிய அந்த பையன் யாரு என்னங்கறத எங்களுக்கு போராவும் தெரிஞ்சாச்சு. இப்ப அந்த பையனை பெத்தவங்க கிட்ட பையனை ஒப்படைக்கணும்னு சொல்லிக்கிட்டு போலீஸுக்கு ஒரு ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. இப்ப ஆனந்தர் எங்க பையனை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்காரு. எந்த பள்ளிக்கூடம்? இங்கிலீஷ் பள்ளிக்கூடம். எந்த இங்கிலீஷ்? ஓ, அந்த இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் எங்க இருக்கு? சரதா, தமிழ் பள்ளிக்கூடமே தெரியாது, இங்கிலீஷ் பள்ளிக்கூடம் கேக்குறீங்களா? நான் ஒரு பையன் உன்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு நிக்கிறேன் பாரு. எப்படி ஆனந்த இங்க வரத்தானே போறான்? அந்த பையனை லவக்கன்னு லாவிடுறேன். லாவிக்கிட்டு போற நீங்க என்ன பருந்தா? பின்னால பாரு, திருட்டு பசங்களுக்கு நாம் பருந்து, திருந்தாதவங்களுக்கு நாம் மருந்து. ஜாக்கிரதை, இங்க காவல் பா. இப்பமா இப்பமா, அந்த கூட்டத்தை விளக்கிட்டு நீ அங்க போயிட்டுல. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை, இவன் வீட்டுக்கு போ. நீங்க இங்க குடியிருக்க போறா? வேலை முடியற வரைக்கும் குடியிருப்பேன். தங்கச்சி என்ன
ஒழுங்கா சுக்கா வீடு வந்து சேரலாம். அப்படி இல்ல என்கிட்ட வந்து சேரலாம். அங்க நான் அதானே நானு மொத மொத இங்க வரும்போது தகர கடைக்குள்ள பூந்துட்டோமோன்னு நினைச்சேன். அப்புறம் இந்த பொண்ணை பார்த்த பிறப்பாடுதான் வீடுன்னு நினைச்சேன். அது மட்டுமல்ல இங்க எங்க ஆனந்தம் இருப்பானு நினைச்சேன். இங்க ஆனந்தமே கிடையாது. நீங்க வேற ஆனந்தம் வரல, துக்கம் வரல, உனக்காவது வருதே தாயி. போயிட்டு வாங்க, டாப்பா போட்டுக்கிறேன். டாப்பா போட போறியா? போட்டு போடு, நல்லா போடு. ரெண்டு டாப்பா போட. நான் வரேன். மோகினி, கண்ணனை காப்பாத்துறதுக்காக உன் வீட்டுக்குள்ள வந்து உனக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சு. ஏன் இப்படி எல்லாம் பேசி என் மனச புண்ணாக்குற? போயா. நோனோ, அப்படியெல்லாம் நினைக்காதீங்க சேகர். ஆனந்த ரொம்ப நல்லவன். எஸ், உங்க பையனை உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் பொறுப்பு. நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டாம். ரொம்ப நன்றி. இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு? எப்படியாவது குழந்தையை கண்டுபிடிச்சு நம்ம கிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்றாரு. அது வரைக்கும் என் மனசு பொறுக்காத போல இருக்குங்க. ஜீவா, அழாதீங்கம்மா. முதலாளி, இப்படி செய்தா என்ன? என்ன, காணாம போன குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் பத்திரிகையில விளம்பரப்படுத்தலாம்? ஆமாங்க, நல்ல யோசனை தான். உடனே அதுக்கு ஏற்பாடு செய்யுங்க. அதோட பரிசு தொகை 5000 போட சொல்லுங்க. யாராவது ஏழைங்க பாய்ச்சி போட்டுமே போன் பண்ணுங்க. காது அறுபட்டான் கணவன், அதற்காக கைது செய்யப்பட்டாள் மனைவி. நடத்தையில் சந்தேகத்தினால் நடந்த விபரீதம். கேட்டியா? அந்த காலத்துலதான் ஏதோ அல்லி அர்ஜுனா பவுடக்கூடியில அர்ஜுனம் பயந்துகிட்டு பொம்பளை கிட்ட இருந்ததா கேள்வி. இந்த காலத்திலேயே ஆம்பளைக்கு அப்படிதான் இருக்கிறாங்க. பழைய காலம் திரும்புது. ஆமா, நீ என்ன எப்ப பார்த்தாலும் பேப்பரையே படிச்சுக்கிட்டு இருக்க, அது கட்ட வியாதியாச்சு. அது வேற எங்கெங்கயோ எடுத்து போய் திருப்பிடுமே. காலகாலத்துல ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷனை கடையில உட்கார வச்சுட்டு நீ குடும்ப வேலையை பாக்குறதானே? அதுக்கு என்ன, நடக்கிறவோ நடக்கட்டும். நடக்கட்டும், நடக்கும் போது அது காலா இருக்கு. அப்ப நடத்திக்க வேண்டியதுதான். நான் தயாரா இருக்கேன். சரின்றியா? ஐயே, மூஞ்சே பாரு. முதல்ல உன் தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். தங்கச்சி கல்யாணம் நடத்தணும், அதுவும் நல்ல முறையில நடத்தணும். பையனை கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு பரிசு ரூபாய் 5000. எப்போ, யார் கொடுக்கறா? எங்க பேப்பர்ல போட்டிருக்கியா? வேற என்ன படி? 5 வருடங்களுக்கு முன்பு கோவிலில் வைக்கப்பட்ட குழந்தை இப்போது கண்ணன் என்ற பெயரில் ஆனந்தனிடம் உள்ளது. அடையாளம் சிவப்பு நிறம், சுருட்டை முடி. இந்த பையனை பற்றிய விவரத்தை தெரிவிப்பவர்களுக்கு பரிசு தொகை 5000 கொடுக்க. 5000? என் தங்கச்சி கல்யாணம் நடக்குதுவே. ரூபா 5000. என்ன விஷயம்? அவர்கிட்ட ஒரு துப்பு கொடுக்கணும். அப்படியா? சரி, இப்படி உட்காரு, வந்துருவார். ஊட்டி விடுறது யாரு? உனக்கே அப்படி இருக்கு, எனக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குல்ல. ஆசைய பாரு. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். ஏன் அப்படி சொல்ற? இது மார்கழி மாசம், தை பிறந்தது, தானா வழி பிறக்கும். இந்த பாரு, இப்ப கண்ணனுக்கு ஏற்பட்டிருக்கிற கண்டத்திலிருந்து அவனை காப்பாத்திருவோம். அதுக்கப்புறம் உன் கழுத்துல 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 என்ன ஆர்வம், என்ன ஆசை? வேற ஒண்ணும் இல்லையா, சீக்கிரம் கழுத்துல ஒரு தாலிய கட்டிடு. கட்டுறேன் கட்டுறேன், கவலைப்படாத, கட்டி தீர்த்தே போடுறேன். ஆமாயா, நீ நல்லா இருப்பையா. உனக்கு முழு முழு கொழு கட்ட மாதிரி இன்னொரு பையன் பிறப்பா. இல்ல, ஏ கிளி ஜோசியம், எப்படியே வாசமே? நீயா? இதுக்கு நான் வாச பக்கம் கதவை தச்சிட்டு கொல்ல பக்கம் வர சொன்னேன். இல்லைன்னா இந்த பக்கமா டிமிக்கி கொடுத்துருப்பா இவன். நல்லா இருக்கு. ஆஹ்,
போறோம். அட ஸ்டேஷனுக்கு. ஆனந்தா, கண்ணனை கண்டுபிடிச்சு கொடுக்கணும்னு அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். அவங்க அப்பாவா? அதியா சார், அது அவங்க அப்பா. இவனுக்கு நான் தான் சார் அப்பா. இவன் என் பிள்ளை சார், என் பிள்ளை. இதுவரைக்கும் அப்படித்தான், இனிமே அப்படி இல்லை. அதனால இதுல ஒரு கையெழுத்து போட்டு குழந்தை ஒப்படைச்சிரு. 42-11 கண்ணனை சேகர் வீட்டுல கொண்டு ஒப்படைச்சிரு. இன்ஸ்பெக்டர் சார், இது என்ன அநியாயம்? என் குழந்தை எங்க சேர்ந்து பிரிச்சு யாருகிட்டயும் ஒப்படைக்க போறீங்களா? அது நடக்காது சார். நான் ஏழையா இருக்கலாம், அதனால எனக்கு நீதி கிடைக்காம போகாது. இந்த உலகத்தையே நீதி கேட்டு ஆட்டி வைப்பேன். எனக்கு நீதி வேணும் சார், எனக்கு நீதி வேணும். நீதி வேணும்னு கேட்டு தான் உங்க முன்னால வந்து நிக்கிறேன். கையில கிடைச்சதை சாப்பிட்டு கண்ட இடத்துல படுத்து தூங்கி காலத்தை போக்கின எனக்கு வாழ்க்கையில ஒரு பிடிப்பு ஏற்பட்டதுக்கு கண்ணன் தான் காரணம். அவன் முழுக்க முழுக்க எனக்குரியவன். அவன் மேல சொந்தம் கொண்டாட யாருக்கும் எந்த அதிகாரமோ ஆதாரமோ இல்லை. இல்லை இல்லை இருக்கிறது. யுவர் ஆனர், கண்ணன் திருமதி ஜீவாவின் குழந்தைதான் என்பதற்கு தக்க ஆதாரங்களுடன் இரண்டு சாட்சிகள் இருக்கின்றன. அதில் முதல் சாட்சி கோவில் அர்ச்சகர். சுமார் 5 வருஷத்துக்கு முந்தி ஊர்னா குழந்தை அழக சத்தத்தை கேட்டு வெளிப்பிரகாரம் வந்து பார்த்தேன். அங்க ஒரு கை குழந்தை பச்சை மண் அழுதுன்னு இருந்தது. குழந்தை பக்கத்துல இவர் நின்னு இருந்தார். பக்கத்துல ஒரு கான்ஸ்டேபிள் குழந்தைய எடுத்துட்டு போங்கன்னு சொன்னார். நான் நினைச்சேன் இவரோட குழந்தைதான்னு, எடுத்துட்டு போங்கன்னு. அவர் குழந்தைய எடுத்துட்டு போயிட்டார். அவர் போன கொஞ்ச நேரத்துல இந்த அம்மா வந்து குழந்தை காணுமேன்னு தேடினாங்க. குழந்தைய ஒருத்தர் எடுத்துட்டு போனார், அது எனக்கு தெரியும். ஆனா அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. குழந்தை பத்திரமா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். வர்றேன் சார். யுவர் ஆனர், அடுத்த சாட்சி போலீஸ் இன்ஸ்பெக்டர். கோவில் அர்ச்சகர் குறிப்பிட்ட அதே 5 ஆண்டுகளுக்கு முன்பு திருமதி ஜீவா என்னிடம் வந்து தன் குழந்தையை காணவில்லை என்று புகார் செய்தார். இதோ அந்த ரிப்போர்ட். சமீபத்தில் ஒரு நாள் கண்ணன் ஒரு மருந்து கடையில் மருந்தை வாங்கிக் கொண்டு காசு கொடுக்காமல் ஓடி வந்து விட்டதற்காக அவனும் ஆனந்தனும் என்னிடம் கொண்டு வரப்பட்டனர். அப்போதுதான் கண்ணன் தன் சொந்த குழந்தை அல்லவென்றும், 5 ஆண்டுகளுக்கு முன்பு அவனை கோவிலில் கண்டெடுத்து வளர்த்து வந்தவராகவும் ஆனந்தன் குறிப்பிட்டான். பெத்தாலு ஆனர், நீங்கள் போகலாம். மிஸ்டர் ஆனந்தன், குழந்தையின் தாயார் திருமதி ஜீவாதான் என்பது தக்க ஆதாரங்களுடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு நீங்கள் ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கிறதா? ஐயா, என் பிள்ளைக்கு கண்ணன் ஆசையோடு பேர் வச்சேன். அன்போடு சோறு விட்டுறேன். அக்கறையோடு என் மார்ல போட்டு ஒரு தாயை போல தாராட்டு பாடி தூங்க வச்சேன். என் அன்பையெல்லாம் அவன் மேல கொட்டினேன், பொழிஞ்சேன்னு சொல்றத விட என் ஒவ்வொரு மூச்சையும் அவனுக்காகவே விட்டேன்னு சொன்னா கூட தப்பு இல்லைங்க. இன்னைக்கு எங்க இருந்தோ வந்து யாரோ சொல்றாங்களே நாங்க தான் பெத்தவங்கன்னு. அவங்களுக்கு தெரியுமா என் கண்ணன் ராத்திரியில எத்தனை மணிக்கு முழிச்சுக்கிட்டு அழுவான், சாப்பிடறதுக்கு என்ன கேட்பான்? அன்னைக்கு மட்டும் என் கைக்கு வரலன்னா இந்நேரம் இந்த குழந்தை தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்திருக்கும். ஏன் பச்சை பட்டினியாலும் காத்து மழையாரும் அப்பவே செத்து கூட போயிருக்கும். பெத்து கோயில வச்சுட்டு போனதை தவிர அந்த தாய் இந்த 5 வருஷ காலத்துல தன் குழந்தைக்காக என்ன செஞ்சிருக்காங்க? இல்ல என்ன செஞ்சிருக்காங்கன்னு கேட்கிறேன். பெத்தவங்களுடைய ரத்த பாசத்தை விட ஆசை என்ன? பெத்த உரிமை, அந்த பெத்து உரிமையை விட ஏன் வளர்த்த பாசம் உயர்ந்தது இல்லையா, சிறந்தது இல்லையா? பெற்றால் தான் பிள்ளையா, பெற்றால் தானா பிள்ளை? ஐயா, சட்டப்படி இந்த ஏழைக்கு நீதி கொடுக்க முடியலன்னாலும் தருமப்படி பிச்சையாவது கொடுங்க ஐயா. நான் இதுவரையிலும் யாருகிட்டையும் எந்த பிச்சையும் கேட்டதில்லை. இப்போ உங்ககிட்ட குழந்தை பிச்சை கேட்கறேன் ஐயா. என் பிள்ளைய எனக்கு பிச்சையா கொடுத்து என்னை காப்பாத்தும்படி உங்களை கையெழுத்து கும்பிடுறேன் ஐயா, கையெழுத்து கும்பிடுறேன். இந்த வழக்கு உரிமைக்கும் உணர்ச்சிக்கும் ஏற்பட்ட சிறு போராட்டத்தின் விளைவு. குழந்தை மீது ஆனந்தன் காட்டும் அன்பு உணர்ச்சியை எப்படி மறுக்க முடியாதோ, அதே போல கண்ணன் தங்கள் குழந்தைதான் என்று அவனுடைய பெற்றோர் உரிமை கொண்டாடுவதையும் மறுக்க முடியாது.
என்னதான் அன்பும் பாசமும் இருந்தாலும் எந்தவித சட்ட ரீதியான ஏற்பாடோ அல்லது சுவீகார உரிமையோ இல்லாமல் குழந்தையை அதன் பெற்றோரிடம் ஒப்படைக்க முடியாது என்று ஆனந்தன் மறுப்பதற்கு இடமில்லை. ஆகவே ஆனந்தன் கண்ணனை அவனுடைய பெற்றோரிடம் ஒப்படைத்துத்தான் ஆக வேண்டும். ஆனந்தனுடைய அன்பு உணர்ச்சியை பாராட்டி ஐந்து வருடங்களாக அவர் குழந்தையை வளர்ப்பதற்காக 7000 ரூபாய் அவருக்கு மிஸ்டர் சேகர் அளிக்க வேண்டும் என்று கோர்ட்டு உத்தரவிடுகிறோம். அன்பு 7000 இல்ல, 7 லட்சம் கொடுத்தால் ஈடாகாது. என் அன்பு விலைமதிக்க முடியாது, விலைமதிக்க முடியாது. என்னப்பா இது? நான் வக்கீல். என்ன உனக்கு தெரியல? ஓ, நீதிபதியோட தீர்ப்பு கேட்ட அந்த நிமிஷத்திலேயே நான் கல்லாயிட்டேன். குடிசையில் நுழைஞ்சதும் என் பிள்ளையோட நினைவுல இந்த கல்லு கொஞ்சம் அசைஞ்சது. உங்களை பார்த்ததும் இந்த கல்லுக்கு இப்ப உணர்ச்சி வந்திருக்கு. நீங்க எதுக்கு வந்தீங்க? உனக்கு நல்லது செய்து தான் வந்திருக்கிறோம். அதான் கோர்ட்லயே செய்திருக்கீங்களே, அது போதாது? ஆனந்தா, நானும் மனிதன்தான். ஓ மாதிரியே எனக்கும் உணர்ச்சிகள் உண்டு. குழந்தை அவனுக்குரிய இடத்துலதான் சேர்ந்திருக்கிறான். அவனுக்கு ஒரு குறையும் வராது. எனக்கு குறை ஏற்பட்டு போச்சே. என் கண்ணனை பிரிஞ்சு இந்த உலகத்துல நான் எப்படி வாழ போறேன்? ஆனந்தா, வருத்தப்படாத. நீதிபதி உத்தரவுப்படி உனக்கு சேர வேண்டிய 7000மும் முதலாளியோட அன்பளிப்பா 3000மும் ஆக இதோ 10000 கொண்டாந்துருக்கேன். இதை வாங்கிக்கப்பா. 10000? என் கண்ணனே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த பணம் எல்லாம் எனக்கு எது? ஐயா, என் பிள்ளைய நான் பவள பஸ்தம் கொடுத்து வளர்க்கலை.
பனை சோற ஊட்டித்தான் வளர்த்த தங்கத்தால செய்த தொட்டில் அவனை தூங்க வைக்கல. இந்த பழைய மரத்தொட்டல் தாயா படுத்து தூங்கினான். என் புள்ள அனுபவிச்ச சுகமில்லா இவ்வளவு தாயம். இதுக்காக பத்தாயிரம் பத்தாயிரம் என்ன பத்து லட்சமா இருக்கட்டுமே. பணத்தால என் அடிமையாக்க முடியாதுன்னு போய் சொல்லு. போ போங்க. நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் எல்லாரும் என்ன ஏலம் போடுறாங்கடா. பணத்துக்கு என் பாசத்தை விலை பேசுறாங்கடா. என்ன அநியாயம் பாத்தியா? எல்லாம் உன்னால் தானே வந்தது. நீ ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போன? நீதானே காரணம். நீதானே காரணம். ஏ மோகினி பிசாசே, நீ யாரு? அதுதான் நீ உங்க அண்ணனுமா சேர்ந்து சதி செய்து என் பிள்ளைகிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்களே. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இல்ல, இதுக்காகத்தான் இத்தனை காலம் காத்து கிடந்தேன். இல்ல இல்ல இல்ல, எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாம் தெரியும். எப்ப இந்த வீட்டுல என் பிள்ளையோட நான் அடியெடுத்து வச்சேனோ அப்போல இருந்து அவனை எங்கிட்ட இருந்து பிரிக்க நீ திட்டம் போட்டிருந்திருக்க. என் பிள்ளைக்கு நீயும் ஒரு ஆதரவா இருப்பேன்னு நான் பரலாளா நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரே ஒரு நாள் என்னை ஏமாத்தி வாழ்க்கையே பாழாக்கிட்டீ. ஐயோ, நான் நிரபராதின்னு உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னே எனக்கு தெரியலையே. தேவையில்லை. நீ உங்க அண்ணனுமா சேர்ந்து இப்படி என் பிள்ளைய நிரந்தரமா பிரிச்சிருவீங்க. எனக்கு முந்தையே தெரிஞ்சிருந்தா போனா போகுதுன்னு உனக்கு கட்டியாவது தொலைச்சிருப்பேனே. என்னை கொல்லாது, என்னை கொல்லாது. நான் எந்த குத்தமும் செய்யல. ஆனாலும் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். என்ன மன்னிப்பு? மன்னிப்பு? மனசை உடைச்சிட்டு மன்னிப்பு? என் தலையில நெருப்பள்ளி கொட்டிட்டு மன்னிப்பு? மன்னிப்பா? இனி உன் முகத்திலே விழிக்க மாட்டேன். தடுக்காதே. இவங்கதான் உங்க அப்பா. போய் சொல்ற, என் அப்பா குடிச்சில இருக்காரு. அங்க போய் விடு. இல்லடா கண்ணா, இவங்க தான்டா உங்க அப்பா. ஆமாடா. இல்ல, என்னை உண்டு, உங்க அப்பா தான் வேணும். கண்ணா கண்ணா கண்ணா, நான் சொல்றத கேளுடா. நான் தான்டா உங்க அம்மா. அம்மா இல்ல, உங்க அம்மா ஊரு போயிருக்கு. நீ அப்பாட்ட போய் என்னை உண்டு கண்ணா. உண்டு கண்ணா. கண்ணா குழந்தை மயக்க போட்டு விழுந்து அண்ணா. அவனை கொண்டு போய் ரூம்ல படுக்க வச்சு ஃபேன் போடு. போ போ, சீக்கிரம் போ. சிவா வா, கபாதி வா. மன்னிக்கணும் வச்சுக்க. என்ன கபாதி இது? காட்டி கொடுத்ததுக்காக கிடைச்ச இந்த காசு என்ன கவுத்துடுச்சுங்க வச்சுக்க. நீ காட்டி கொடுக்கல, கண்ணனை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்காகவும் இல்ல. உன் தங்க கல்யாணத்துக்கு எங்க அன்பளிப்பா இதை வச்சுக்க. தங்கச்சி கல்யாணமா? நீங்க ஒண்ணும், நான் தப்பு கணக்கு போட்டேன். தப்பு கணக்கு போட்டேன். கபாலி, தேடி வந்த லட்சுமிய திருப்பி அனுப்பக்கூடாதப்பா. இல்லைங்கம்மா, லட்சுமியா இருக்கட்டும் ஆளா இருக்கட்டும், என் குடிசைக்கு இது வாசல் வழியா வரல, கொல்ல பக்கமா வந்தது. எனக்கு வேணாங்க, மன்னிக்கணும். கபாலி முதலாளி, பணம் தான் ஏழை ஏமாத்தும்னு சொல்லுவாங்க. இப்ப என்னடா, ஏழை பணத்தை ஏமாத்துறான். உங்க குழந்தைன்னு சொல்லி ஊட்டி வளர்த்து அது மேல உயிரே வச்சிருப்பீங்க. அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எவனாவது வந்து இது ஏன் குழந்தை அப்படின்னு சொந்த கொண்டாடுவான். உங்களை கொண்டு போய் கோர்ட்ல நிறுத்துவான்.
பணம் வாங்கிக்கன்னு சொல்லி உங்க குழந்தைய வாங்கி அவங்கிட்ட கொடுத்துருவாங்க. அப்புறம் நீங்க பைத்தியம் தான். பைத்தியமா? ஏ பைத்தியா 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 பைத்தியம். அது மட்டும் வேண்டாம், நீங்க புள்ளைய பொத்துருவீங்க, அத வளர்க்க முடியாம கொண்டு போய் கோவில்ல போடுவீங்க, என்ன போல எவனாவது ஒருத்த வந்து அதை எடுத்துக்கிட்டு போய் வளர்த்து கடைசியில பறி கொடுத்து அலைஞ்சு நடுத்தருவுல நிப்பா. இதுக்கெல்லாம் யார் காரணம்? நீங்க பிள்ளை பெறதான காரணம். அதனால் பெண்ணே நீ பிள்ளையை பெறாதே, பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள். பைத்தியம் யார் பைத்தியம்? எல்லாம் கேட்க மாட்டீர்களா? பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள், 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 பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள். கண்ணன் பிறந்தான் எங்கள் கண்ணன் பிறந்தான். எனக்கு என்ன மிட்டாய் வேணும்? பாசு நோக்கி பாசு. உங்க அப்பா நானும் உங்க அப்பா சொல்லுவாங்க. மிட்டாய் வாங்கி தரேன் சொல்லிவிட்டு கழுத்துல இருக்கிற செயின கலட்ட பக்கத்துல திருட்டு பயன். சீடம் தான் கண்ணனுடைய அன்பு எல்லாம் சேர்த்து இங்க வச்சிருக்கேன். இங்க அது யார் என்னங்க? நம்ம முயற்சி எல்லாம் பயன் இல்லாம போயிடுச்சு. தங்கச்சி, குழந்தைக்கு உடம்பு குணமாகணும்னா ஆனந்தம் இங்க வரணும். சட்டத்தினால பிரிச்சு விடப்பட்ட அந்த நல்லவனை சமரசம் பேசி இங்க கூட்டிட்டு வர்றத தவிர வேற வழியே இல்லை. ஆமாங்க, குழந்தைகிட்ட நமக்கு இருக்கிற உரிமையை விட அவன் உயிர் தான் இப்ப முக்கியம். அந்த உயிரை காப்பாத்த நாம எதையும் செய்துதான் தீரணும். நான் இப்பவே போய் ஆனந்தனை கையோட கூட்டிட்டு வந்துடுறேங்க. நீ சொல்றதான் சரி. பஞ்சவண்ணம், நீ ஜீவா கூட போய் எப்படியாவது ஆனந்தனை கூட்டிட்டு வந்துருப்பா. நீங்க கவலைப்படாதீங்க முதலாளி, அவன் கால கையில உண்டா கூட்டிட்டு வந்துடுறேன். தங்கச்சி வாமா பாபா. ஆனந்தன் இல்லையா? நீ யாரம்மா? அவருடைய மனைவியா? ஆயிருக்கணும். ஆனா அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. தெரியுதம்மா, நீ இருக்கிற நிலையில இங்க ஆனந்தமும் இல்ல, உனக்கு ஆனந்தமும் இல்லைன்னு தெரியுதம்மா. அண்ணா, இப்ப என்ன செய்யறது? அவரை கூட்டிட்டு போலான்னு வந்தோமே. ஏம்மா அவர் எங்க இருக்காரு? எனக்கே தெரியலம்மா, கண்டுபிடிக்கவும் முடியல. குழந்தைய பிரிஞ்ச ஏக்கத்துல எந்த குழந்தைய பார்த்தாலும் கண்ணா கண்ணான்னு கத்திக்கிட்டு தெருவெல்லாம் ஓடுறதாக கேள்விப்பட்டேன். எவ்வளவு பெரிய தவறு நடந்து போச்சு. நாம் பெத்த குழந்தைங்கிற சுயநலத்துல ஒரு நல்லவரோட புள்ள பாசத்தை அழிச்சிட்டேன். எந்த குழந்தைய பிரிஞ்சு நான் தெருவெல்லாம் அலைஞ்சனும். அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுத்த தெய்வத்தை தேடி நான் ஊரெல்லாம் அலைய போறேன். வாங்க என்ன போலாம். வரேம்மா. கண்ணா, நீ ஃபர்ஸ்ட்ல போடுற. கண்ணா கண்ணா, எவ்வளவு நேரம் அவன் சாடுறது? எங்கடா போயிருந்த? எனக்கு தெரியல, அதுக்குள்ள மறந்துட்டியா? நான் தாண்டா அவங்க அப்பா. இல்ல, அவங்க அப்பா டிப் டாப்பா இருப்பாரு. நீ யார? பிச்சைக்காரன். ஆமா, நான் பிச்சைக்காரன் தான். ஆனா நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேனே. மூணு கால் சைக்கிள் வாங்கி தரல, இப்ப ரெண்டு கால் சைக்கிள் வாங்கி தரேன். நீ கூட வந்துரு. ஒரு அப்பாவும் மனுஷனை போட்டு இப்படி அநியாயம் அடிச்சிட்டீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? ஓமா, உனக்கு ஒண்ணும் தெரியாதுமா. இவன் லேசுப்பட்ட ஆள் இல்ல, இவன் பிள்ளை பிடிக்கிறவன். இவனா? ஐயோ இல்லையா, இல்ல
பெள்ளியே பறி கொடுத்துட்டு பைசிய மாதிரி அலையிறே இவரே இப்படி சித்திரவதை செஞ்சிட்டீங்களே போங்க ஐயா போங்க நீ பாக்க பாக்க என் நெஞ்சு துடிக்குது எப்படி இருந்தே எப்படி வாழ்ந்தே இப்ப இப்படி அடிபட்டு கிடக்குறியே உனக்கே இந்த தலைவிதி ஐயோ வாங்க
கண்ணு சந்தோஷமா இருக்க கொஞ்ச நாளைக்கு நீங்க இங்கே இருந்தா அவன் நிச்சயமா குணமாயிடுவான். அதோட எங்களுக்கும் ரொம்ப உதவியா இருக்கும். ஆகட்டுங்க, ஆனந்தருக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உங்களுக்கு இந்த உபகாரமாவது செய்யறேன். இருக்கிறேங்க, ரொம்ப நன்றிங்க. ஆனந்தம் புள்ள பைத்தியம் பிடிச்சாரேடா. அந்த புள்ள கண்ணனும் ஆனந்தம் கிட்ட போகணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறான். சேகரும் ஜீவாவும் அந்த பையன் மேல பைத்தியமா இருக்கிறாங்க. இந்த பைத்திய நிலைமையிலாவது நம்ம காரியத்தை சாதிக்க முடியுமான்னு பாருங்க. அதத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த காரியத்தை முடிச்சிடுறேன். கண்ணா, கண்ணா, மோகினியா, நான் இங்க இருக்கேன். இங்க எப்படி வந்த? நீ வரல, நான் தான் உன்னை கொண்டு வந்தேன். என் கண்ண எங்க? என் கண்ண எங்க? வந்துடுவா. எப்படி எப்படி வருவா? எப்படியாவது கண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன். என் கண்ண சேக்கரைய வீட்டுக்கு போயிருக்க. கபாரியா, காட்டி கொடுத்தவனுக்கா கருணை பிறந்திருக்கு? இல்ல இல்ல, அவனால காட்டி கொடுக்கத்தான் முடியுமே தவிர என் கண்ணனை கொண்டு வர முடியாது. முடியாது, முடியவே முடியாது. முடியாது, என் கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து. கண்ணனுக்கு ஆபத்து. அண்ணா, கண்ணா. அம்மா, அப்பா கிட்ட போமா? அப்பா கிட்டயா? போ, போலாமே. அண்ணல என் பிள்ளை மேல குறி வச்சுக்கிட்டு இருக்கியா? ரெண்டு காசு கூட
அண்ணா அண்ணா அம்மா கடதாசில கையெழுத்து போடு, இல்ல உனக்கும் அந்த புள்ளைக்கும் ஆபத்து. ஏன் பிள்ளையா துடிக்க வச்ச? உன்னை துடியா துடிக்க வைக்கிறேன் பாரு. கொடுக்க மாட்டேன், இல்ல கொடுக்க மாட்டேன். இந்த பார், இத உன் மேல போறேன் பார். வேலை இங்க இருக்கு. அண்ணா
பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கலாம், பணத்தை வச்சு மனிதர்களை சம்பாதிக்கலாம், ஆனா பணத்தினால உள்ளங்களை சம்பாதிக்க முடியாதுங்கிறத தெளிவா உணர்ந்துட்டேன். ஆனந்தா, கண்ணனுடைய பிஞ்சு உள்ளத்துல நீதான் நிறைஞ்சிருக்க. அண்ணா, இந்தாங்க குழந்தை, இனிமே உங்களுக்கு தான் சொந்தம். அண்ணா, தங்கு சுட்டாலும் வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை நிரூபிச்சுட்ட. நன்மை செஞ்சா நன்மைதான் வரும் அப்படின்னு உன்னால நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதுக்கு உனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும். இல்ல, அந்த பரிசு சாதாரணமான பரிசு கொடுத்தா இங்க தொலைச்சுப்பேன். தொலைக்காத பரிசு எப்பவும் உங்ககிட்டே இருக்கணும். அது நவரக்கூடாது, அதுக்கு எழுதக்கூடாது. கண்ண மட்டும் இல்ல, இந்த வீடே உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லும். ஐயோ, நான் தனிக்காட் ராஜா, என் கைய நம்பி என் காலையும் நிக்கிறவன். என் பையனை என்கிட்ட கொடுத்துட்டீங்க, அது போதும். வேற எந்த பாரத்தையும் என் தலையில போடாதீங்க. உன்னால தாங்க. ஆனந்தா, குடிசையிலிருந்து கோபுரத்துக்கு வந்துட்டா மறுபடியும் குடிசைக்கு போ. நான் ஒருத்த மட்டும் கோபுரத்துக்கு வந்தா போதுமா? இந்த நாட்டில் இருக்கிற குடிசைகள்லாம் என்னைக்கு கோபுரமாகுதோ அப்ப நானும் அங்க வருவேன். அது வரையிலும் நான் அவங்களோட தான் இருக்கேன். ஆனந்தா, அன்பு இல்லாதவங்க எல்லாத்திலையுமே உரிமை கொண்டாடுவாங்க. அன்பு உள்ளவங்க மற்றவங்களுக்காக தன் உடம்புல இருக்கிற எலும்பு வாங்கிக்கிறேன். வணக்கம்.